வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். என் பேர் ஜானிக்கண்ணன். இதே கோயம்புத்தூரில் கண்ணன் ஹெல்த் சென்டருங்கிற ஒரு ஆரோக்கிய மையம் நிறுவி இந்த மாதிரி சிகிச்சை அளிச்சுட்டு மாற்று முறை வைத்தியம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யோகா பயிற்சிகள். யாருக்கான யோகா பயிற்சிகள் அப்படின்னா, பிரசவகால யோகா பயிற்சிகள். சரிங்களா, பிரசவகால யோகா பயிற்சிகள் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பிரசவ காலம் அப்படின்னா அப்போ ஜென்ஸ் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட் வருது. அப்படி இல்லை, இந்த பிரசவ காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான பயன் தரக்கூடியது, அதனால் மற்றவங்க செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை, எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். அந்த பிரசவ காலம் டைம் இருக்கலாம், டைம் இல்லாமல் இருக்கலாம், சின்ன குழந்தையாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். ஆனால் பிரசவ காலத்தில் செய்யும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். சரிங்களா, இப்போ பிரசவ காலத்தில் எதுக்காக யோகா எக்ஸசைஸ் செய்யணும் யாருக்காவது தெரியுங்களா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, தூக்கி சொல்லலாம். பிரசவ காலத்தில் யோகா பயிற்சிகள் எதுக்கு அவசியம் யாருக்கு தெரியலையா சொல்லுங்கள். சத்யா மேடம், சுகப்பிரசவம் அடையிறதுக்காக பயிற்சிகள் தேவை. வேறு கை கைத்துக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி நமக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் யார் சொல்ல நினைக்கிறீங்களோ அவங்க கை தூக்கிட்டு அவங்க சொல்லும் போது சொல்லுங்கள். சரி, மசில் டோன்ஸ் வந்து நான் ஃப்ரீ ஆகிறதுக்காக, அவங்க பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்காக. வேறு கை தூக்கி சொன்னாங்க, யார் சொல்கிறாங்கன்னு தெரியல சொல்லுங்கள். சுவாசம் நல்லா நடக்கிறதுக்காக இந்த பயிற்சிகள் தேவை இருக்குது. ஹிப் போன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக, ஏன்னா பிரசவ காலத்தில் இந்த போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அப்போ வந்து வழி இல்லாமல் பிரசவம் பறக்க முடியும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். மனசு அமைதியாக இருக்காக, ஏன்னா இப்போ அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிபி அதிகமாகிடுச்சு, அதனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்காது இல்லையா, அப்போது மனசு அமைதியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம பயிற்சி பண்ணுறோம். வேறு தெரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லலாம். சரி, இப்போ இத்தனை விஷயக்காக இந்த இத்தனை நன்மைகளுக்காக நம்ம வந்து பிரசவ காலத்தில் பயிற்சி செய்கிறோம். சரிங்களா, இது இல்லாமல் இப்போ நார்மலாக அதிகமாக சிசேரியன் தான் ஆகுது இல்லைங்களா, நார்மல் டெலிவரி ஆகிறதில்ல, அதிகமாக ஆகிறதில்ல, ஏதோ ஒன்று நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று சுகப்பிரசவம் அப்படின்னாவே ரொம்ப ஒரு வித்தியாசமாக விந்தையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதே பழங்காலத்தில் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் இந்த பேக்கில் போனோம்னா மேக்ஸிமம் எல்லாமே சுகப்பிரசவம் தான். சிசேரியன் அப்படின்னா ரொம்ப நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று தான் இது வந்து நார்மல் டெலிவரி ஆகலை, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க, சிசேரியன் பண்ணி தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்களா, ஒரு 50 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி ஒரு சுகப்பிரசவம் ஆனாவே அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை மாறிச்சு. இப்போ இதனால் இது எதனால் நடந்தது, இப்போ முதல்லுக்கு இப்போ என்ன வித்தியாசம் தெரிஞ்சவங்களும் கை தூக்கி சொல்லலாம். லைஃப் ஸ்டைல் என்னென்ன மாற்றம் தெரிஞ்சிருக்கு? வீட்டு வேலை செய்கிறதில்ல. சரிங்களா, இது முக்கியமான பாயிண்ட்டு. வேறு தெரிஞ்சவங்க உடம்புக்கு வேலை கொடுக்கறதில்ல, முதல்ல வேலை கொடுத்தாங்க. உணவு முறை சரியில்லை. ஓகே, வேறு சரி, இப்போ முதல்ல இவங்க சொன்னாங்க அதிகமாக சொன்ன பாயிண்ட் என்னென்னா, வீட்டு வேலை செய்கிறதில்ல, உடம்புக்கு உழைப்பு கொடுக்கறதில்ல, இதெல்லாமே இருக்கு இல்லையா. சரி, அப்போ வந்து முதல்ல என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம், இப்போ என்னென்ன வேலையெல்லாம் செய்யலை அது மட்டும் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லுங்கள். முதல்ல என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சோம், வீடு கூட்டுறது. வேறு ஒருத்தர் கை தூக்கி எல்லாரும் சொல்ல வேண்டாம், அப்போ கசகசன சவுண்டு வாய்ஸ் சரியாக கேட்காது, நீங்கள் சொல்லுங்கம்மா. அரைப்பது, ஆட்டுவது, குத்துவது. ஓகே, வேறு சூப்பராக சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லுங்கள். வேறு அடுத்து வேறு யாரு, தண்ணி சேர்ந்தர், யார் கை தூக்குங்க. வெரி குட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் தண்ணி சேர்ந்தர். வேறு லாஸ்ட்டில் ஆ இல்லை, துணி பண்ண வாஷ் பண்ணுறது, துணி துவைக்கிறது. சரி, வீடு துடைக்கிறது. சரி, ஓகேங்களா, இதெல்லாமையும் வேலை. இதெல்லாம் எப்படி செஞ்சோன்னு மூலம் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ மைக் பிடிச்சி நான் செய்ய முடியாது, அதனால் மைக் எல்லாமே செய்கிறேன், நீங்களே பார்த்துக்குங்க. வரமா அம்மி அரைக்கிறது இல்லையா, அப்போ எப்படி அரைச்சோம் அப்படின்னா, கால் மடக்கி வச்சு இது நீட்டி சைடில் சரிங்களா, எப்படி இப்போ நம்ம இப்போ இந்த இடுப்பு கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆகுங்களா, இடுப்புக்கு முன்னாடி குவியணும், நிறுவனும் இல்லைங்களா, இந்த இது நான் இந்த மூமெண்ட் நம்ம பண்ணிடுறோம். கால் வலிச்சு என்ன பண்ணுவோம், இந்த கால் இந்த சைடு வச்சு இந்த கால் நீட்டிக்க வேண்டிதான், நீட்டிட்டு அதே இது பண்ணுவோம். சரிங்களா, அடுத்து மாவாட்டுறது அதே பசங்க தான், அதே பசங்களை
கொஞ்சம் இது ரொம்ப மூமெண்ட்டாக கொஞ்சம் லைட் மூமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி கொடுப்போம். கூட இந்த கையில் தள்ளி கொடுத்தே இருக்கும் இல்லைங்களா? இது பண்ணணும், இந்த சைடு தள்ளி கொடுத்தே இருக்கும், இல்லைன்னா அது சரியாக அறையாது. அப்போ இந்த மூமெண்ட் ஒன்று பண்ணணும் சரிங்களா? அடுத்தது வேறு என்ன பண்ணணும்? சரி, சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணும்? ஜென்ஸ் வேணால் எப்படி உட்காந்துக்கலாம், லேடிஸ் எப்படி உட்காரணும் இல்லையா? இந்த கால் இப்படி மடக்கி, இந்த கையை எப்படி பிடிச்சிட்டு அப்படிலாம் சாப்பிட்ணும் கரெக்டுங்களா? இப்போ இது ஒரு யோகா பொசிஷன், நமக்கு தெரியாமல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? காலை மடக்கும் போது லெகுமெண்ட் வந்து நமக்கு வந்து விரிவடையுது, இப்படி தான் உட்காரணும். இது வந்து மரியாதை, பெரியவங்க மாதிரி நீங்கள் சமாளப்பட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது மரியாதை மட்டும் கிடையாது, லெகுமெண்ட் விரிவடைக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சி, சாப்பிடக்கூடிய பயிற்சி. அடுத்து வேறு என்ன செஞ்சோம் அப்படின்னா, அடுத்து துவைக்கிறது சரிங்களா? துவைக்கிறதுக்கு என்ன பண்ணால், கொஞ்சம் ஒரு முக்காளி முக்காளி தான் மூணு கால் கூடிய ஒரு சேர் எடுத்து பின்னாடி வச்சுட்டோம் சரிங்களா? பின்னாடி வச்சுட்டு இப்படி உட்காந்து துணி எடுத்து வச்சுருக்கிறோம், நல்லா ப்ரெஷ் பண்ணுறோம். ப்ரெஷ் பண்ணிவிட்டு எடுத்து இப்படி கும்பணும் சரிங்களா? கும்மி எடுக்கும். அப்போது இந்த ரெண்டு கால் எப்படி இருக்குது இல்லையா? இதுக்கு காலுக்கு இந்த தொடைக்கு நல்லா வந்து ஒரு எக்ஸசைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து விரிவடையும் சரிங்களா? பிரசவ காலத்தில் இந்த ஸ்பைனல் கார்டு விரிவடைக்காக என்ன பண்ணணும், இந்த மாதிரி முக்காளி போட்டு துவைக்கக்கூடிய பயிற்சி பண்ணோம். வேறு என்ன பண்ணோம்? அடுத்தது கோலம் போடுறது. கோலம் போடுறது எப்படி பண்ணோம்? அதேமாதிரி நல்லா குமிஞ்சு ஒரு பாத்திரத்து மாவு எடுத்து ஒரு புளி வைக்கிறோம், நல்லா குமிஞ்சு குமிஞ்சு எடுக்குங்களா? அப்புறம் ஒரு கோலம் போடுறோம் சரிங்களா? இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு நல்லா கீழே குமிஞ்சு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேறு வீடு பெருக்கிறது. வீடு எப்படி பெருக்கும் சரிங்களா? கொடுத்து இருக்கணும். இப்போ கொஞ்சம் இடுப்பு வழியாக கை வந்து பின்னாடி சப்போர்ட் கொடுக்கணும் சரிங்களா? சப்போர்ட் கொடுத்து எப்படி கூட்டமா இதுலேயும் ஸ்பைனல் கார்டுக்கு நல்லா ஒரு வேலை இருக்குது. வேறு தண்ணி சேர்ந்தது, இதுதான் இதுக்குலேயும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸ் சரிங்களா? கால் ஒரு கால் மாட்டி வச்சுக்கோம், ஒரு கால் பின்னாடி வச்சுக்கோம் சரிங்களா? அந்த கை நிறுத்தி படிச்சுட்டு இப்படி சேரணும் சரிங்களா? கை வலிக்குது அப்படின்னா அந்த காலை மாற்றி வச்சு கொஞ்சம் ஸ்பைனல் கார்டு வந்து விரிவடையும். அது இல்லாமல் தலையிலிருந்து கீழ் இந்த புதிங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நரம்பு வந்து விரிவடையும். இன்றைக்கு சயாட்டிக்காக சொல்லுவாங்க, சயாட்டிக்காக இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் வரக்கூடிய இந்த மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும், நல்லா ஃப்ரீ ஆகும் சரிங்களா? இப்போ இத்தனை விதமான பயிற்சிகள் நம்ம நார்மலாக செஞ்சிட்ருந்தோம் இல்லைங்களா? இது மாதிரி நிறைய வேலைகள் போனோம்னா நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது மாதிரி வேறு என்ன செஞ்சோம்? விளையாட்டுக்கள். விளையாட்டுக்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, அஞ்சாங்கல் ஏழாங்கல் விளாண்டுருக்குமா? நொண்டி விளாண்டுருக்கோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்யும் போது என்னாங்கன்னா, காலுக்கு நொண்டி விளாடும்போது காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. இப்போ வந்து இந்த கல் தூக்கி போடுறோம் இல்லைங்களா, தூக்கி போட்டு எடுக்கணும் இல்லைங்களா? சரிங்களா, தட்டாங்கல்லா, அஞ்சாங்கல், ஏழாங்கல், தட்டாங்கல், இது மாதிரி நிறையா கிராமங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பயிற்சி இருக்குது. இதெல்லாம் என்ன நன்மை செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இது பாட்டமா? இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நவீன டெக்னாலஜியில் மாடர்ன் டெக்னாலஜியில் இந்த இதுக்கில் தான் செய்யறதுக்கெல்லாம் வந்து நேரம் இல்லை, இல்லை அதுக்குள்ள சூழ்நிலை வந்து அமையல. எல்லாமே வந்து சுவிட்சு போட்டால் மிக்சி அரைச்சிருது, சுவிச்சு போட்டால் கிரைண்டர் ஆட்டிடுது. ஆட்டினது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது, அது திருப்பி ஒரு பாத்திரத்தில் கூட கொட்டிடுது, அதுவே கவுந்து கொட்டிடுது. அந்தளவுக்கு நமக்கு சூழ்நிலையை பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே தண்ணி சேர்ந்ததுலேருந்து எல்லாமே நமக்கு நல்லா சுவிச்சு போட்டால் நடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் உடம்புக்கு உழைப்பு இல்லை இல்லையா? இப்போ இதனால் நம்ம வந்து அதே பயிற்சியை வந்து எப்படி யோகா மூலமாக கொண்டு வர்றது, எந்த பயிற்சியில் எந்த விளையாட்டெல்லாம் நம்ம செய்யலை, எந்த வேலையெல்லாம் செய்யலை, அந்த வேலைகளுக்கு உண்டான அதே மூமெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து யோகா மூலமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது, பிரசவ காலத்தில் எந்தெந்த மாதிரி சில சில அசௌகரியங்கள் ஏற்படும் தெரிஞ்சவங்க சொல்லணும். பிரசவ கால டைமில் என்னென்ன சின்ன சின்ன அசௌகரியங்கள், இது வந்து நோய் கிடையாது, சில சிம்டம்ஸ் சரிங்களா? அப்போ எந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் ஏற்படும் சொல்லுங்கள். கால் வீங்கிறோம், வெரி குட். வேறு வேறு தெரிஞ்சவங்க பெண்கள் சைடில் அனிமிக்காக இருக்காங்க சரிங்களா? ரத்தம் பற்றாக்குறையாக இருக்குது, வயிறு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. வேறு கை தூக்கி சொன்னது யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியல. மூச்சு வரக்கு சிரமமாக இருக்குது, பிபி சுகர் கூடும் சரிங்களா? இப்போது இதுக்காக யோகா பண்ணுறோன்னா, இப்போ சொன்னோம் இல்லைங்களா, கால் வீக்கமாகுது
சரிங்களா. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட முடியாது, பசி எடுக்க மாட்டேங்க அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை பிறக்கவங்களுக்கு சில பேருக்கு கால் வீக்கம் ஆகும் அப்படி சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த மாதிரி கால் வந்து சில பேருக்கு வந்து வீக்கம் ஆயிரும் அப்படிங்க. அப்போ இந்த மாதிரி நொண்டி விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு கால் வீக்கமாகுமா இல்லையா? இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து கால் வீக்கமாகுமா அப்படின்னா அந்த கால் வீக்கம் அவங்களுக்கு வராது, சரிங்களா. இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குது, அதனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்காது. உங்களுக்கு சுகர் இருக்குது, அதனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்காது. உங்களுக்கு பிபி இருக்குது, அதனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்காது. ஒபிசிட்டியாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்காது. லெக்மெண்ட் விரிவடையில், அதனால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்காது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இதெல்லாமே சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த யோகா பயிற்சிகள் செய்ய போகிறோம். ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா, ஒரு பயிற்சி செய்யும் போது தைராய்டு சரியாகும், இன்னொரு பயிற்சி செய்யும் போது டயபெட்டிஸ் பிபி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக ஒரு சுகப்பிரசவம் நடக்கிறதுக்காக தான் இந்த யோகா பயிற்சி நம்ம செய்ய போகிறோம், சரிங்களா. இப்போ என்ன செய்ய போனால், இப்போ அம்மி அரைச்சோம், மாவாட்டணும் இல்லைங்களா, அப்புறம் ஒரு காலை சரித்து வச்சு சாப்பிட்டோம் இல்லைங்களா. இதை எப்படி நம்ம வந்து யோகா பயிற்சியாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு டைமில் செஞ்சு காமிக்கிறேன், பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம். இது அம்மி அம்மி வச்சது, இந்த ஆட்டங்கள் ஆட்டினது, ஒரு காலில் உட்காந்து சாப்பிட்டது, சரிங்களா. இதை தான் வந்து நம்ம யோகா பயிற்சியாக மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, பட்டர்ஃப்ளைங்கிற ஒரு எக்ஸசைஸ் செய்ய போகிறோம், சரிங்களா. இதுக்கு மட்டும் இருக்காங்க, இந்த ரெண்டு கால் சேர்த்து வச்சுருப்போம், கால் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கணும், சரிங்களா. இந்த முட்டி மேலே தூக்கி கீழே வந்து திருப்பி வந்து ப்ரெஸ் பண்ணணும், ஒட்டையை பார்த்துட்டு அப்போ செஞ்சால் போதும். முடிஞ்ச அளவுக்கு இந்த முட்டி வந்து கீழே வந்து தரையில் டச் பண்ணி சவுண்டு கேட்கணும், சவுண்டு கேட்கணுமா, அவ்வளோக்கு தட்டணும். இப்போ உங்களுக்கு முடியல, இவ்வளோ தான் வருது அப்படின்னா பரவாயில்ல, சரிங்களா. ஏன்னா இந்த மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கவங்களுக்கு வராது, இது வரைக்கும் பயிற்சியை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கீழே வரைக்கும் நமக்கு வராது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம செஞ்சுக்கலாம். செய்ய 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 டெய்லி செய்ய செய்யலாம், அது கீழே போய் டச் பண்ணுற அளவுக்கு நமக்கு கொண்டு வர முடியும், செய்யலாமா? ஒரு 10 டைம் ஏதாச்சும் செய்யலாம். கை வந்து சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கலாம், பிடிச்சிட்டு பயிற்சி செய்யும் ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணணும், அலமாச்சிருக்க கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து திருப்பி ஒரு 10 டைம் திருப்பி இன்னும் உள்ள கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உள்ள ரிலாக்ஸ், காலையில் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ முடியுதோ பண்ணலாம். சேரீ கட்டி இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சரிங்களா. இப்போ வீட்டில் போய் சுடிதார் மேலே போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுமாதிரி இந்த பயிற்சிகளாக செய்யும் போது ஒரு கற்பனையிலேயே செய்யும். எந்த மாதிரி கற்பனை அப்படின்னா, நமக்கு அந்த குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக பிறக்குது, இல்லை டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை டெலிவரி ஆகிடுச்சு அப்போ என்ன செய்வோம், தாளாட்டுவோம் இல்லைங்களா. இப்போ வந்து குழந்தைய வந்து நம்ம தாளாட்ட போகிறோம், குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைய வந்து நம்ம தாளாட்ட போகிறோம். எப்படி தாளாட்டுறது அப்படின்னா, இந்த காலை வந்து ஸ்ட்ரைட் வச்சுருக்கோம், இந்த காலை இந்த முழங்கையில் வந்து எடுத்து வைக்கணும், கூட சேர்ந்து செய்ய வேண்டாம், பார்த்துக்கலாம். முழங்கையில் வைக்கிறோம், இந்த கையை இப்படி கொண்டு போகிறோம், இந்த கையை இந்த கொண்டு வந்து இப்படி கேட்ச் பண்ணிக்கணும், இதை கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிறோம். இதுதான் வந்து குழந்தை, சரிங்களா. குழந்தை பிறந்தாச்சு, இந்த குழந்தை வந்து தாளாட்ட போகிறோம், சரிங்களா. இப்போ பொட்டில் போட்டு நம்ம தாளாட்ட போகிறோம், ஓகேங்களா. அப்போ தான் இந்த கீழ்பகுதி இருக்குல்லையா, இந்த மசில்ஸு பட்டாச்சலக்கூடிய மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு லூஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எல்லாமே கரைஞ்சு உங்களுக்கு ஒரு லெக்மெண்ட் வந்து நல்லா விரிவடையும். சரி, செய்யலாம், செஞ்சு பாருங்கள். ஆமாம், தொடையோட கடைசி பகுதிக்கு உங்களுக்கு நல்லா ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும். ஒரு 5 டைம் செஞ்சால் போதும். கால் வச்சு கால் மாற்றி அடுத்த கால், சரிங்களா. அதே மாதிரி வலது கால் நீட்டி வச்சு, இடது காலை மடித்து முழங்கையில் வச்சு, இந்த சைடு கை கொண்டு வந்து அதே மாதிரி கோர்த்து, அதேமாதிரி ஒரு 5 டைம், ஒரு 10 டைம் சந்தோஷமாக தாளாட்டணும். நம்ம குழந்தை இல்லையா, பார்த்துட்டேன்.
ஏன்னா அந்த அதை அதே உணர்வோட நம்ம செய்யணும். நல்லா சொல்லிட்டாங்க இல்லையா, முதல் நாள் சொன்னாங்க இல்லையா, ஒரு 1000 times சொல்கிறத விட ஒரு டைம் அதோட உணர்ச்சியோட செஞ்சோம்னா அதோட பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம கற்பனை பண்ணணும், இது அகவழி காட்சி இல்லைங்களா, குழந்தை பிறந்த மாதிரி அதை தாழ்த்தமாக செய்யணுன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். கூடவே நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாதிரி லெக்மெண்ட் விரிவடைய மாதிரி ஆச்சு, இது ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து சும்மா எக்ஸசைஸ் மட்டும்தான், இப்போ ஆசனாஸ்க்கு போக போகிறோம் சரிங்களா. ஆசனாஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே தான் கால் இந்த மாதிரி மடக்கி வச்சுருப்போம், கை முட்டியில் வச்சுருக்கணும், முட்டியில் இருந்து கை வந்து மூச்சு இருக்க கை வந்து பின்னாடி. இப்போ செஞ்சது எல்லாமே இந்த பயிற்சி செய்யறதுனால ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான் சரிங்களா, இப்போ தான் வந்து பயிற்சி செய்ய போகிறோம். முன்னாடி வச்சுருக்க கையை வந்து பின்னாடி மூச்சு எடுத்துட்டு கை வந்து பின்னாடி கொண்டு போகணும், கழுத்தை வந்து மேலே கொண்டு போகணும், கை பண்ணி கொண்டு வரோம். செய்ய வேண்டாம் கூட செய்ய வேண்டாம் பார்த்துக்குங்க, அப்புறம் செஞ்சால் போதும். கை பின்னாடி கொண்டு போய் முழு தண்டு வந்து நல்லா வளைச்சி கழுத்தை வளைச்சி மேலே போகணும். அப்புறம் மூச்சு விட்டு கீழே குமிஞ்சு இங்கே கேட்ச் பண்ணணும். கேட்ச் பண்ணி எவ்வளோ கீழே குமி முடியுமோ அவ்வளோ செய்ய வேண்டாம் பார்த்துங்க, எவ்வளோ கீழே குமிணுமோ குமிக்கலாம். முடிஞ்சால் அந்த காலை வந்து டச் பண்ணலாம். எந்திரிக்கணும், மூச்சு விட்டு மேலே எந்திரிக்கணும். கீழே குமிந்து மூச்சு விட்டே வரணும். இந்த முட்டி முடிஞ்ச அளவுக்கு தரையை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிற மாதிரி தான் இருக்கும், செய்ய 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 அது கீழே இருக்கும் சரிங்களா. செய்யலாமா, ஒரு டைம் செஞ்சு பாருங்க. மூச்சுலுக்கே பின்னாடி போகணும், அங்கே போய் ஒரு 10 மூச்சு கவனிக்கணும். அங்கே போய் மூச்சிலுக்கு வேண்டாம், விடவு வேண்டாம், தம் கட்ட வேண்டாம், இறுக்கி பிடிக்க வேண்டாம், சும்மா சாதாரணமாக அங்கே பின்னாடி போய் நிற்கிறோம். அப்புறம் மூச்சு விட்டுட்டு கீழே குமிஞ்சு காலை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணணும். கை பின்னாடி வைங்க, நான் 11 டைமோட செய்கிறேன், 10 கூட செய்யலாம். கை பின்னாடி வச்சுட்டு கால் ரெண்டு மேலே கால் வந்து வணக்கம் சொல்கிற மாதிரி சேர்ந்துருக்கணும், முட்டி முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்கணும், கை வந்து பின்னாடி சப்போர்ட்டுக்கு இதில் நம்ம சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறோம் தெரியல, இந்த சைட் பண்ணுறேன் சரிங்களா. கை வந்து பின்னாடி சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கிறோம், மூச்சு எடுத்தே பின்னாடி போகணும். இப்போ இந்த முதுகு தண்டு வந்து நல்லா வளையணும் சரிங்களா, சும்மா ஸ்ட்ரைட் இல்லாமல் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். இந்த சாதாரண மூச்சு, இப்போ மூச்சு விட்டே மாடி வரும் முடியாது. இந்த கை கேட்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குமி முடியுமோ அவ்வளோ குமிலாம். இங்கே சாதாரண மூச்சு, இது மாதிரி ஒரு 2 அல்லது 3 முறை செய்யலாம் போதும். செஞ்சாச்சா, வருதா, இல்லை சந்தேகம் இருக்கா? சரி, முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம், ஏன்னா முதல் முறை செய்கிறோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம செய்யலாம். இது ஒரு ஆசனம் சரிங்களா. அடுத்து ரெண்டாவது, காலாகலமாக வச்சு பண்ண முடியுங்களா, அரசம் இல்லையா, அதுக்காக ஒரு பயிற்சி பண்ண போகிறேன். நிறையா விஷயம் எனக்கு பேரே தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன், நிறையா ஆராய்ச்சி பண்ணி நிறையா வீடியோஸு சில யோகா சென்டர்ஸில் எல்லாமே கேட்ச் பண்ணி ஒவ்வொன்றும் நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். சிலதுக்கு வந்து பேர் இருக்கும், சிலதுக்கு பேர் இருக்காது. இப்போ வந்து இந்த பா இது பண்ணலைங்க, இது வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. பட்டர்ஃப்ளை வச்சு தான் வந்து அடுத்த பொசிஷனுக்கு அட்வான்ஸ் வந்து நம்ம போயிருக்கிறோம். அடுத்து இதுக்கு என்ன பண்ணோன்னா, பம்மியாக இருக்கிறக்கும் ஆட்டங்கள் ஆட்டுறக்கும் ஒரு பயிற்சி பண்ண போகிறோம் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இதே காலை வந்து அதுக்கு முன்னாடி அதை செய்கிறக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தயாரிப்பு வந்து பண்ணி போகிறோம், ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணி போகிறோம் சரிங்களா. இப்போ ஒரு கால் மட்டும் இங்கே நம்ம தொடைவாக செஞ்சுருக்கோம், ஒரு கால் நீட்டி வச்சுருக்கோம், நீட்டி வச்சுட்டு இந்த கை கொண்டு போய் இந்த கால் காலெலாம் டச் பண்ணும். அப்புறம் பின்னாடி கொண்டு வந்து ஒரு ஜெர்க், அப்படி கொண்டு வரோம் ஒரு ஜெர்க் பண்ணால் கீழே வைக்கலாம், கீழே வைக்கலாம். அதே மாதிரி செய்யும் போது இந்த தலை நெத்தி வந்து முட்டி தொடக்க முயற்சி பண்ணலாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ முடிஞ்சால் இவ்வளோ முடிஞ்சால் இவ்வளோ முடிஞ்சால் முடிஞ்சால் போய் நெத்தி நெத்தி வந்து டச் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் 5 முறை 1 செய்யலாம், 2 3 4 5 ஓகே. அடுத்த 5 முறை முடிஞ்சதும் அடுத்த கால் மாற்றிக்கிறோம். ஆப்போசிட்டில் 1 2 3 4 5
இது ஆசனம் பண்ண போகிறோம். இந்த காலை வந்து எவ்வளோ அகலமாக விரிக்க முடியுமோ அவ்வளோ அகலமாக விரிக்கணும். அதேமாதிரி இந்த காலம் எவ்வளோ அகலமாக விரிக்க முடியுமோ அவ்வளோ அகலமாக விரிக்கலாம். வச்சுட்டு மூச்சு எடுத்து இந்த கையை வந்து மேலே செய்ய வேண்டாம் பார்த்துக்கணும். மூச்சு எடுத்து இந்த கையை மேலே கொண்டு போகணும். கொண்டு போய் காவடை வச்சுக்கணும். இந்த கையை வந்து கீழே கொண்டு போய் இங்கே டச் பண்ணலாம், அல்லது இங்கே கால் மேலே டச் பண்ண முயற்சி பண்ணணும். இல்லை வளையலை அப்படிங்கும் போது எவ்வளோ முடியுமோ, முட்டி மேலே முடிஞ்சால் முட்டி, இங்கே முடிஞ்சால் இங்கே, இங்கே முடிஞ்சால் இங்கே, எவ்வளோ தூரம் கொண்டு முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போகலாம். செய்ய வேண்டாம், ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் செய்யலாம். சரிங்களா? மூச்சு எடுத்து கை மேலே கொண்டு வரேன். மூச்சு விட்டு சைடில் சரிஞ்சு கொண்டு போய் கால் வேலை தொட முடிஞ்சால் கால் வேலை தொடலாம். இங்கே சாதாரண மூச்சு அதே மாதிரி அடுத்த சைடு மூச்சு விட்டு கை மேலே கொண்டு வரேன். மூச்சு விட்டு கீழே கும்பிடணும். இது சாதாரண மூச்சு. மூச்சு விட்டு நேராக வரேன். மூச்சு விட்டு கையில் கீழே வச்சுக்கலாம். ஓ, இப்போ செய்யலாம். ஒரு டைம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உடனே சரி வேணால் பார்த்துக்கலாம். மூச்சு விட்டு கை மேலே கொண்டு வரேன். மூச்சு விட்டு ஒரு பக்கமாக சரியணும், பக்கவாட்டில் சரியணும். பக்கவாட்டில் சரிஞ்சு இந்த கால் விரலில் குரலுக்கு முயற்சி பண்ணுங்கள். சாதாரண மூச்சு, ரொம்ப மூச்சு எடுக்க வேண்டாம், விட வேண்டாம், கஷ்டப்பட்டு அடைக்க வேண்டாம். இப்போ மூச்சு விட்டு நேராக வரும். மூச்சு விட்டு கைக்கில் வளர்த்துக்கலாம். ஒரு ரொக்கம் மட்டும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து செஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக செய்ய வேண்டியது இல்லை. மூச்சுக்கு அடுத்த பக்கம் பண்ணுறோம். ஓ, சும்மா ஒரு ரெண்டு டைம் பண்ணால் போதும், ரிலாக்ஸ். இதெல்லாம் என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்யும்போது எப்படி பண்ணால் இந்த கால் வந்து இப்படி புரட்டி போட்டுக்கூடாது, ஸ்ட்ரெயிட் இருக்கணும், நம்மளை பார்த்துருக்கணும். இந்த விரல்கள் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். அப்போது இந்த சைடுக்கு கீழே கூடிய இந்த நரம்பு வந்து நல்லா பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு லூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ பக்கவாட்டில் சரியும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். அப்போ என்ன, உங்களுக்கு நுரையீரல் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய நுரையீரல் வந்து விரிவடையும், நிறைய ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும். சைடு இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். சரிங்களா? இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து பிரசவ கால டைமில் வந்து சரியாக சாப்பிட முடியல, எதனால் ஆகுது, நெஞ்சு எதுக்களுக்கு இது அசிடிட்டி ஆகுது அப்படிங்கிறது என்ன ஆகுனா, இந்த இடத்துக்கு ஒரு டயப்ராம்ங்கிற ஒரு மசில்ஸ் இருக்கும், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டமக் இருக்கும், இந்த இறப்பை உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த வயிறு பெருசாகும் போது பார்த்திங்கன்னா அந்த இறப்பை வந்து உங்களுக்கு அமுத்தப்படும். சரிங்களா? அப்போ என்னாகனா இந்த ஆசிட் வந்து வெளியேறக்கூடியது, நெஞ்சலிச்சல் ஆகுது, இல்லை சரியாக சாப்பிட முடியல, ஒரு ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இந்த பயிற்சி செய்யும் போது என்னாகனா, இந்த டயப்ராம் வந்து உங்களுக்கு சுருங்கி விரிக்கூடிய தன்மை வந்து, எலாஸ்டிக் தன்மை வந்து அதிகமாகும். சைடில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும்போது அந்த வயிறுக்கு வந்து கொஞ்சம் இடம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ சொன்னாங்களா, வயிறு வந்து ஒத்து சொன்னாங்க, வயிறு வந்து இருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பகுதிக்கெல்லாம் இந்த மசில்ஸ்க்கெல்லாமே நம்ம எக்ஸசைஸே கொடுக்காமல் இருக்கும்போது என்னென்னா, அந்த பிரசவ கால டைமில் வயிறு ரொம்ப இருக்கமாக இருக்குது, இல்லாட்டி சரியாக சாப்பிட முடியல, இல்லாட்டி நெஞ்சரிச்சல் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ இந்த சைடு பொசிஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து லூஸ் ஆகும், இங்கேயே லூஸ் ஆகும். லூஸ் ஆகும்போது அந்த சின்ன சின்ன உங்களுக்கு அசௌகரியங்கள்லாம் உங்களுக்கு சரியாகி வரும். அது இல்லாமல் இந்த கால் அகலமாக வச்சுருக்கனால இந்த லெக்மெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரசவ கால டைமில், டெலிவரி டைமில் உங்களுக்கு விரிவு கொடுத்து வலி இல்லாத ஒரு பிரசவம் வந்து நமக்கு நடக்கும். சரிங்களா? அடுத்து மூணாவது, டைகர் பிரீத்திங் சொல்லுவாங்க இதுக்கு பேர். புலி இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பிரீத்திங் பண்ணக்கூடியது, சடவெடுக்கக்கூடியது, இந்த மாதிரி தான் இந்த புலி செய்யும். அது மாதிரி நம்ம செய்ய போகிறோம். காலகமாக வச்சுக்கிறோம். விரல்கள் வந்து பூமியில் பதிஞ்சிருக்குது, ரெண்டு கையும் பூமியில் பதிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மூச்சு எடுத்துட்டு கழுத்து மேலே தூக்கணும், மூச்சு விட்டு கழுத்து கீழே கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இது பண்ணுறோம். இது கூடவே இன்னொரு பயிற்சி என்ன செய்கிறோம் பார்த்திங்கன்னா, இடுப்புக்கும் கூட சேர்த்து வேலை கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த பின்பகுதியில் இந்த பகுதிக்கு கூட சேர்த்து அதிகமாக வேலை கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து பெல்விஸ் விரிவடைக்கூடிய ஒரு மசில்ஸு. அப்படி என்னன்னா, மூச்சு எடுத்து மேலே போகும்போது இடுப்பை வந்து கீழே கொண்டு வரணும். இங்கே சாதாரண மூச்சு,
அப்புறம் மூச்சு விட்டே கீழே வரணும், இடுப்பை மேலே தூக்கணும். சரிங்களா, மூச்சு விட்டு கழுத்தை மேலே கொண்டு போகணும். அப்போ வந்து இடுப்பு வந்து கீழே இறங்கணும். திருப்பி வரும்போது மூச்சு விட்டு கீழே வரும்போது தாடை வந்து நெஞ்ச தொட்டுருக்கணும். இடுப்பு பகுதி கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கணுமா இருக்கும். சரிலாமா? பார்த்து கூட செய்யலாம். முட்டி வந்து கீழே பதிஞ்சிருக்கணும் சப்போர்ட்டுக்காக. குதிங் கால் விரல்கள் வந்து கீழே பதிஞ்சிருக்கணும். ஒரு அடி அகலமாக காலும் கையும் கீழே பதிஞ்சிருக்கணும். மூச்சு எடுத்துகிட்டு கழுத்து மேலே கொண்டு போகிறோம், இடுப்பு கீழே கொண்டு வரோம். ரெண்டுமே ஒரே டைம் நடக்குது. இங்கே போய் ஒரு 10 மூச்சு உள்ளே போய் வெளியே கவனிப்போம். மூச்சு விட்டே கீழே வரணும், தாடை வந்து நெஞ்சு தொடணும், இடுப்பு வந்து மேலே தூக்கணும். ஒரு 2 அல்லது 3 முறை செஞ்சுட்டு ஓய்வு எடுத்துக்கலாம். சாதாரணமாக உட்காந்து ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த பயிற்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் வந்து நல்லா உங்களுக்கு மேலே அண்ணாந்து மேலே பார்க்கும்போது விரிவடையும். சரிங்களா, இதுலேயும் ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். பேக் பெயின் இருந்தால் உங்களுக்கு சரியாகும். பேக் பெயின் யாருமே சொல்ல, மேக்ஸிமம் வந்து கற்பகால சமயத்தில் அதிகமாக இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த பயிற்சி செய்யும் போது இடுப்பு வலி, இந்த சைடு இருக்கிற மசில்ஸ் இடுப்பு வலி எல்லாமே உங்களுக்கு சரியாகி வந்துடும். அதெல்லாமல் லெக்மெண்ட்டும் உங்களுக்கு விரிவடையும். சரி, எத்தனை விதமான பயிற்சிகள், எத்தனை விதமான நன்மைகள் இந்த பயிற்சியில் இருக்குது. இதுக்கு அடுத்த பேஜ், இதே பர்சனலேருந்து அடுத்த ஒரு அட்வான்ஸ் பேஜ் ஒன்று செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, அதில் என்ன செய்ய என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு விரிவடையக்கூடிய ஒரு பயிற்சி. அதெல்லாமல் தோல்பட்டை, இந்த ஸ்கேப்புலாம் சொல்லக்கூடிய தோல்பட்டை எலும்பு இதெல்லாமே விரிவடையக்கூடிய, அதுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஒரு டைம் பார்த்துட்டு செய்யலாம். நான் செய்யும் போதே கூட சேர்ந்து செஞ்சுட்டிங்கன்னா அது என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் போயிடும். ஆனால் ஒரு முறை நான் செஞ்சு காமிக்கிறேன், அப்புறமா கூட சேர்ந்து செய்யலான்னு சொன்னதுக்கப்புறமா கூட சேர்ந்து ஒன்றா செய்யலாம். அதே மாதிரி பொசிஷனில் தான் நின்றுக்கிறோம். நின்றுட்டு நம்மளோட கண் பார்வை வந்து இந்த நடுவர்களோட நகத்தை வந்து பார்க்கணும். சரிங்களா, பார்த்துட்டு ஒரு கை அப்படியே மூச்சு எடுத்துகிட்டே மேலே தூக்கணும். நேராக கொண்டு வந்து இங்கே ஒரு 10 மூச்சு உள்ளே போய் வெளியே வரது கவனிப்போம். அப்புறம் மூச்சு விட்டுட்டே கீழே இருக்கும். அப்புறம் நேராக வரும். திருப்பி நோ டைம் செய்கிறேன். பார்வை முழுவதுமே இந்த நகத்து மேலேயே பார்த்துருக்கணும். மூச்சுக்கிட்டே மேலே வந்திருக்கோம். இங்கே சாதாரண மூச்சு. மூச்சு விட்டே கீழே வரணும். ஓகே, ஈஸியாக இருக்குங்களா? செய்யலாமா? செய்யலாம். கூட சேர்ந்து பார்த்து கூட செய்யலாம். காலை அதே மாதிரி அகலமாக வச்சுருக்கோம். நகத்தை பாறை வந்து நகத்தை பார்த்தமாக இருக்கணும். மூச்சுக்கிட்டே கை மேலே கொண்டு வரோம். 90 டிகிரியில் போய் நிறுத்தி இந்த நகத்தை பார்த்துருக்கணும். இங்கே மூச்சலுக்கும் வேண்டாம், விட வேண்டாம், சாதாரண மூச்சு. ஒரு 10 மூச்சு உள்ளே போய் வெளியே வரது கவனிப்போம். இப்போ மூச்சு விட்டே கீழே இருக்கணும். பார்வை அந்த நகத்து கூடையே சேர்ந்த மாதிரி வரணும்.
அது மாதிரி ரெண்டு முறை கீழே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட திருப்பி செய்யலாம். ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரெண்டு முறை செஞ்சதுன்னா என்ன பண்ணால், இந்த ஆப்போசிட் சைடில் இல்லை கை மேலே தூக்கணும் இல்லையா, அப்போ கீழ் பக்கமாக இந்த சைடு ஆப்போசிட்டில் கிளாக் வைஸ் பண்ணோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து அதே போல் அடுத்த கை, ஒரு கை முடித்தவங்க அடுத்த கை, சும்மா ரெண்டு முறையும் செஞ்சால் போதும். மூச்சுட்டு போய் மேலே போகணும், இங்கே போய் சாதாரண மூச்சு மூச்சு விட்டு கை கிளம்பி விடணும். ரிலாக்ஸ், அது ஆப்போசிட்டில் ஆன்டி கிளாக் வைஸ். ரெண்டு முறை தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மாக உட்காந்து மூச்சு காற்ற மட்டும் கவனிச்சிங்க. இப்போ ஒரு பயிற்சிகள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும், உடம்பு கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த பயிற்சி பண்ணால் போகும். நீங்கள் 8 மணிக்கு சரி பயிற்சிக்கின டைம் இல்லை வேணா கொஞ்சம் நிமிஷம் அதிகமாக பண்ணிடுங்க. சரி, அடுத்து 3வது பயிற்சி, இதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் செய்ய போகிறோம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலேருந்து குதிங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகளை, கழுத்துலேருந்து குதிங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகளை தூண்டக்கூடியது, அங்கே கூடிய மசில்ஸ் எல்லாமே ஃப்ரீ பண்ணக்கூடியது, லெக்மெண்ட் நல்லா விரிவிடக்கூடியது, பேக் பெயின் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா சரியாக வரும். ஷோல்டரு இத்தனை விதமான விஷயங்களையும் ஒரே பயிற்சியில் நம்ம சரி பண்ண போகிறோம் சரிங்களா. இதையும் பவர் டைம் பார்த்துட்டு செய்யுங்க. இதுவும் எல்லாருமே செய்யணுன்ட்டு கிடையாது, முடிஞ்சவங்க செய்யலாம், முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் சரிங்களா. செய்ய செய்ய தான் அந்த பயிற்சியெல்லாம் வரும், எடுத்துனே செஞ்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் கால் முட்டி தலையில் இருக்குது, கை வந்து கீழே இருக்குது, கால் வரலான சப்போர்ட் பண்ணியிருக்கோம். என்ன செய்யணும்னா மூச்சு எடுத்துகிட்டே கை மேலே தூக்கணும், பாறை வந்து அதே மாதிரி இந்த நகத்தை வந்து பார்த்துருக்கணும் இல்லை. ஒரு 10 மூச்சு கவனிப்போம், மூச்சு விட்டு கீழே கொண்டு வரணும். இவ்வளோதான் பயிற்சி. ஆனால் என்ன செய்ய போகிறோம்னா இது கூடவே சேர்ந்து காலையும் தூக்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா. வலது கையை தூக்கணும்னா இடது காலை மேலே தூக்கணும் சரிங்களா. பாறை வந்து நகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும், மூச்சு எடுத்துகிட்டே மேலே போகணும், ஒரு 10 மூச்சு கவனிக்கணும், அப்புறம் மூச்சு விட்டு கீழே வரணும். ப்ரீத்திங் நார்மலாக வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், உடனே செய்யணுன்ட்டு இல்லை. திருப்பியும் இந்த காலை இந்த கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடது கையை தூக்கணும், வலது காலை அதே சமயம் தான் தூக்கணும், பாறை வந்து நகத்தை பார்த்த மாதிரி இருக்கும்.
சிரமம். எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ தூக்கலாம். முட்டி பெண்டாகக்கூடாது, முட்டி பெண்டாகாமல் எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்கலாம். அதேமாதிரி அங்கே போய் ஒரு 10 மூச்சு கவனிக்கிற வரைக்கும் இருக்கணும்ன்ட்டு இல்லை, நம்மளால் நம்ம கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இருக்கலாம். சும்மா ஒரு 3 மூச்சு கவனிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி பயிற்சி அதிகமாக செஞ்சதில்லை, அதனால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு நம்ம மெதுவாக கீழே வரலாம். ஒரு முறை செஞ்சால் போதும், இன்னொரு டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு முறை செஞ்சிட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கை வந்து மேலே தூக்கக்கூடாது, முட்டி வந்து பெண்டாகக்கூடாது. இந்த கை ரொம்ப மேலே தூக்கி பண்ணக்கூடாது, 90 டிகிரியில் இந்த சாய்ப்படாத மாதிரி தான் இருக்கணும். இந்தளவுக்கு தான் இருக்கணும். நம்ம ஷோல்டருக்கு இணையாக இருக்கணும். அப்புறம் கால் மேலே தூக்கும் போது முட்டி இப்படி மடங்கி இப்படி தூக்கக்கூடாது, சரிங்களா? முட்டி வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது தான் பேக் சைடில் இந்த நரம்பு எல்லாமே பிடிச்சி இழுக்கும், சரிங்களா? இப்போ அந்த சயாட்டிக் நரம்பெல்லாம் உங்களுக்கு லூஸ் ஆகும், மசில்ஸ் வந்து இங்கே லூஸ் ஆகும். இப்படி இல்லாமல் காலை மடக்கிட்டு இப்படி மேலே தூக்கணும்னா இதனால் பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன். காலம் வந்து முதல்ல நல்லா அந்த முட்டிக்கு இப்படி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிட்டு இந்த மாதிரி செய்யணும். வரி சூப்பராக பண்ணுறீங்க. டைம் எப்படி செய்யணும் செஞ்சு சொல்லி காமிச்சோம்னா அப்புறம் கரெக்டாக வந்துடுது, அவ்வளோதான். சரிங்களா? அருமையாக செய்கிறாங்க, சூப்பராக செய்கிறாங்க. அந்த ஐயா பாருங்கள் அப்படி பறக்கிறாரு. ஆ சூப்பர். சரி, போதும், நேரம் நிறைவேறது, அதனால் இதோட நிறைவு செய்வோம். இது மாதிரி இன்னும் சில பயிற்சிகள் தான் இருக்குது, சரிங்களா? இப்போதைக்கு அம்மி அரைச்சி ஆட்டங்கள் ஆட்டியிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா சில ஒரு 3 பயிற்சிகள் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கிறோம், சரிங்களா? இன்னும் என்னென்னலாம் பாக்கி இருக்குது? தண்ணி சேர்ந்தணும், குடத்தை எடுத்துகிட்டு போகணும், இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம யோகாவில் என்ன பண்ண பார்க்குறோம், என்ன செய்ய போகிறோன்னு இனி வரக்கூடிய நாளில் நம்ம பார்க்குறோம். 4 நாள் இங்கே தான் இருப்பேன். அந்த நாளில் காலையில் அந்த யோகா பயிற்சிகள் இருக்கும். அதில் மற்ற விஷயங்கள், மற்ற வேலையெல்லாம் நம்ம செய்வோம். மற்ற விளையாட்டுகள்லாம் இருக்குது, இல்லையா? நொண்டி விளையாடுறதுலாம் இருக்குது, நொண்டி விளையாட போகிறோம். ஓகே, நன்றி. வாகுகளமுடன் வாகுகளமுடன் திரும்பவும் நம்ம இன்றைக்கி பிரெக்னன்சி யோகா கர்ப்ப கால குடற்பயிற்சிகள் ஆசனங்கள் செய்யப்படுறோம். நேற்று சில பயிற்சிகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இது தொடர்பாக சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து புதுசாக சில ஆசனங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்காக சந்தேகம் இருந்தால் கை தூக்கி கேட்கலாம், நானும் கிளியர் பண்ணிக்கலாம் இல்லையா? சந்தேகம் கிளியர் பண்ணதில்ல, அது சந்தேகம் இல்லையா? விசேஷமாக செஞ்ச எல்லாமே செய்வீங்களா? யார் செய்வாங்க? சந்தேகம் இருக்கலாம் சரி, நானே சில கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களுக்கு கேள்வி மனசில் வரல, யோசிச்சு பார்த்தீங்கன்னா வரும். அடுத்த நாளைக்கு கூட ஏதாவது ஒரு சந்தேகம் வந்து கேட்கலாம். உதாரணமாக இதை நான் எந்த மாதத்தில் செய்யலாம், கருணாவிலே செய்யலாமா, முதல் 3 மாதத்தில் செய்யலாமா, 9 மாதத்தில் செய்யலாமா, இப்படி கேள்வி இருக்குதா மனசில், இல்லையா? இது எல்லா மாதத்துலையும் செய்ய முடியுங்க. இந்த பயிற்சிகளை நாங்கள் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? கருணாவில் வந்து நீங்கள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் டெலிவரி வரைக்குமே இந்த பயிற்சி வந்து செய்ய முடியும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா,
அது முதல் 3 மாசம் அதிகமாக வைப்ரேஷன் ஆகக்கூடிய பயிற்சிகள் செய்யக்கூடாது. ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகள், உடம்புக்கு இந்த வைப்ரேஷன் மாதிரி கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து செய்யக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பண்ணலாம். இதே இப்போ செஞ்ச பயிற்சியை வந்து ரொம்ப மெதுவாக நகவழி தியானம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ மோஷனில் அந்த பயிற்சிகளை முதல் 3 மாசத்தில் நம்ம வந்து செய்யலாம். சரிங்களா? வேற இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி இருக்கா? சரி, அதெல்லாம் இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம செய்யலாமா, செஞ்சாலும் ஆயிருமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நம்ம செய்யக்கூடாது கர்ப்ப காலத்துல. சரி, சாதாரணமாக இருந்தாலும் எல்லா பயிற்சி நம்ம கெமியான பயிற்சி கூட நம்ம செய்யலாம். சரிங்களா? நமக்கு உடம்பு ஒன்றும் நாட்டு வர்றது இல்லை, மேற்கே ஒரு கர்ப்பமாக இருக்கு அப்படிங்கும் போது அந்த குழந்தைகளை பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்போ எந்த மாதிரி பயிற்சிகள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்ற அமுத்தக்கூடிய எந்த பயிற்சிகளுமே செய்யக்கூடாது. சரிங்களா? இது இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்போம், இல்லை நீங்கள் வீட்டில் பார்த்துருக்கலாம், டிவியில் பார்க்கலாம், இந்த மாதிரி பார்த்து நானும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யும்போது எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. வயிறு எதெல்லாம் எந்த பயிற்சியெல்லாம் வயிற்று அமுத்தக்கூடிய பயிற்சிகளோ அந்த பயிற்சியெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துடணும். சரிங்களா? உதாரணமாக பவனமுத்தாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் இருக்கு, அது செஞ்சு காமிக்கிறேன். சரிங்க, இது வந்து இது ஒரு நல்ல ஆசனம். அப்படின்னா உடம்புக்கூடிய கேஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆசனம், பேர் வந்து பவனமுத்தாசனம் அப்படின்னு. அதில் என்ன ஆகுதுங்க, வயிறு வந்து உள்ள அமுத்துற மாதிரியான பயிற்சி வருது. சரிங்களா? இது வந்து நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? மாறக்கூடாதுல, சரி நான் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ண, நிறைய யோகா பண்றேன் அப்படின்னு கர்ப்ப காலங்களில் வயிற்று அமுத்துற மாதிரி பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா அது பாதிப்பு ஏற்படுது. அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே நம்ம தவிர்த்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி எந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் டைம்ஸ்டர், செகண்ட் டைம்ஸ்டர், தேர்ட் டைம்ஸ்டர் சொல்றாங்க, முதல் 3 வாரம், 7 வாரம் இந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்ப எந்தெந்த காலத்துல எந்த பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னா, எல்லா பயிற்சியும் செய்யலாம், ஆனா அந்த வளையக்கூடிய தண்ணீர் மட்டும் கொஞ்சம் வேறுபாடு வரும். உதாரணமா இப்ப நேற்று ஒரு பயிற்சி நம்ம செஞ்சோம், அது எந்த மாசத்துல எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாச வேரியேஷன் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். காலை கேட்ச் பண்ணி கீழே வந்து நெட்டி வந்து கரை தூங்கணும். இந்த பயிற்சியை முதல் 3 மாசத்துல நீங்க வந்து செய்ய முடியும். ஏன்னா வயிறு அதிகமாக அலசி இருக்காது, அப்போ கீழே குமிஞ்சு கரத்த காலை வரைக்கும் நம்ம வந்து டச் பண்ண முடியும். இதே இப்போ ஒரு 5 மாசம் 7 மாசம் அந்த மாதிரி இருக்குதுன்னா வயிறோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும், அப்போ வந்து ரொம்ப கீழே வந்து அமுக்க முடியாது. சரி, அப்போ அந்த பயிற்சி என்ன பண்ணணும்னா, அதே பயிற்சி என்ன பண்ணணும், இந்தளவுக்கு குமிஞ்சா போதும். எவ்வளவு வந்து குமிஞ்சா வயிறு அமுக்கப்படலையோ அது வரைக்கும் நம்ம கீழே போகலாம். அதுக்கப்புறம் வயிறு அமுக்கிற மாதிரி ஒரு கீழே ஆச்சு அப்படின்னா நிறுத்திடணும், அவரை நிறுத்திடணும். நிறுத்திட்டு அப்புறம் மேலே திருப்பி வந்து கொண்டு போகும். இதே எல்லா பயிற்சி அப்படின்னா அதுவும் சைடில் போட்டு போறீங்கன்னா ரொம்பவும் அமுத்தப்படாது, ஏன்னா வயிறு வந்து கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் போகும், என்ன செய்ய பண்ணாலும் இது வரைக்கும் தான் போகுது. அவ்வளோ மூவ்மெண்ட் மட்டும் ரொம்பவே அமுத்தாங்க ஓரளவுக்கு செய்யலாம். 5வது மாதம் 7வது மாதம் 9வது மாதம் ஆக ஆக என்ன பண்ணுனா, பயிற்சி போகலாம். சில பயிற்சிகள் பார்க்கலாம், பார்த்துட்டு நேரம் இருந்தால் நேற்று செஞ்சது கொஞ்சம் ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க, அது ஓகே நம்ம ரிசல்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன நம்ம வந்து அம்மி அரைச்சாச்சு, ஆட்டங்கள் ஆக்கியாச்சு, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா துணி கழிக்கலாம். துணி கழிக்கலாம், சரி துவைச்சிடலாம். சரிங்களா? எடுத்து கழிக்கிறோம், மூணு கால் இருக்கும், சரிங்களா? மூணு கால் இருக்கும், அதை எடுத்து கழிச்சோம்னா அந்த சைட் கிடைக்கும்.
கால் வந்து இந்த வீஸ் ஷேப்பில் இருக்கும். இப்போ துணி எடுத்து வைக்கிறோம், துணி எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கறக்கிறோம், நல்லா பூமும் இல்லை இது பண்ண முடியும். இதைத்தான் வந்து இப்போ சைட் போகிறோம் சரிங்களா. ஓ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி அது ப்ராசஸாக இருக்குது. அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லைட்டாக உடம்பு வந்து லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து செய்யணும் சரிங்களா. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தொடங்கி கொஞ்சம் கொஞ்சம் தொடை மசில்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிடும். லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆசனம் பண்ணோம்னா கொஞ்சம் வலி இல்லாமல் ஈஸியாக வந்து செய்ய முடியும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நினச்சிக்கலாம் கூட செஞ்சு செய்யலாம். கிட்டத்தில் கை வச்சுக்கிறோம், தொடங்கிறதா இருக்கிறோம், மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி செய்ய போகிறோம். நாலு ஐந்து குதிகால தூக்கி இந்த காலை வந்து வீசேப்ப வச்சு நல்லா உட்காந்துருக்கணும். அவ்வளோதான், நல்லா உட்காந்துக்கப்புறமா
கை வந்து நம்ம ஸ்பாட்ஸ் தெரியும். சரி, செஞ்சு பார்க்கலாம், பார்த்து செஞ்சு பாருங்கள். பார்வை நேரம் இருக்கும், அதாவது கை வச்சு எந்திரிச்சுக்கோ. கை வந்து இதே வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அஞ்சு மாதம், ஏழு மாதம், ஒன்பது மாதம் அப்படின்னா ரொம்ப கால் வந்து நெருக்கமாக வச்சுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் கால் அங்கமாக வச்சாதான் பயிரிய பொரிசு வந்து நமக்கு கிடைக்கும். அதை எப்படி சொல்லுங்கன்னா, இதை கொஞ்சம் மாற்றம் பண்ண போகிறோம் சரிங்களா. காலையில் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கிறோம், அகலமாக வச்சுட்டு பாதி செய்யலாம், முடிச்சுட்டு கிடையாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், ஒரு மூணு செகண்ட் முடிச்சலாம், அஞ்சு செகண்ட் முடிச்சலாம், இவ்வளோ தான் முடியும். வேலை உட்காந்துருக்கோம், அதை திருப்பி மூச்சு அப்படியே மேலே வரணும், மூச்சு விட்டு கைகளை செஞ்சு பார்க்கலாம். கரெக்ட், செஞ்சு பாருங்க, மூச்சுட்டு கைகள் மேலே வர போகணும், மூச்சு விட்டு கீழே அப்படியே பார்க்கணும். உடம்பு முன்னாடி வராங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வச்சுக்கணும். கை கீழே வரணும், நம்ம ஸ்டார்ட் செய்யணும், நெஞ்சுக்கிட்டு இருக்கும், விளையாடலாம், நெஞ்சுக்கிட்டு இருக்கணும். இவ்வளோ தான் பெரியமாக இருக்கலாம், பால் வழியாக தான் நினச்சிக்கலாம். விளக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயணிச்ச டைம்ல ஒரு பழி இல்லாமல் சொல்லுவாங்க. எல்லாமே இந்த மாதிரி ஆசனங்கள் செய்யும் போது நம்ம ஏற்கனவே ஒரு வைத்தியர் பார்த்துருக்கோம், ஒரு பிபிஎஸ் டாக்டர் பார்க்கலாம், இல்லை வேற ஏதாவது நம்ம ஒரு வைத்தியர் பார்த்துருக்கலாம், கண்டி பார்த்துருக்கலாம், அவங்களோட துணையோட இந்த பயிற்சிகள் செய்யலாம். இருக்காங்க சில பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டாங்கமாக இருக்கலாம், ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு உடம்பு வீக்கமாக இருக்கலாம், இல்லை கழுத்து வந்து உங்களுக்கு பிடிப்பு இருக்கு, இல்லை எதுவும் வந்து உங்களுக்கு
ஜாயின் ஆயிருக்கு, இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை தொந்தரவு நமக்கு ஏற்கனவே ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே அந்த எந்த வைத்தியருக்கு பார்த்துருக்கோமோ அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு இந்த பயிற்சியெல்லாம் நம்ம செய்யலாமா இல்லை எதாவது மாற்றம் ஏற்படுத்தணுமா அப்படின்னு கேட்டு செய்யலாம். அல்லது நீங்கள் வந்து பக்தர்களுடைய யோகா சென்டர்ஸ் போயிட்டு அவங்களோட ஆலோசனை தேர்தல் இந்த பயிற்சி செய்யும் போது நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும் இல்லைங்களா. எல்லாமே நம்ம டிவியை பார்த்து செய்யாமல் ஒரு அறத்தோட குருவோட துணையோட ஒரு வைத்தியரோட துணையோட செய்யும் போது அவங்களோட பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். எனவே ஒரு அறிமுகத்துக்காக இந்த பயிற்சி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எல்லாம் செய்யணும் நம்ம வீட்டு வேலை செய்யறது இல்லை, அது செய்யாது குறைஞ்சபட்சம் இந்த பயிற்சி செய்யும் போது அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அறிமுகப்படுத்துறதுக்காக தான் இந்த பயிற்சி நம்ம செய்யலாம். சரி, அடுத்த செய்யப்படும் அப்படின்னா போகிற நடப்பு போகிறோம் நாற்று நடப்பு போகிறோம் சரிங்களா. இப்போ ரெண்டு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி மூமெண்ட் இருக்கு அப்படின்னா எடுத்துட்டு கொஞ்சம் அதிகமான பயிற்சி கொடுத்துருக்கோம், கால் அதிகமாகிச்சு அதில் கால் எடுத்து இந்த மாதிரி இருக்கோம் சரிங்களா. அதே போல கால ஆழமா வச்சிருக்கோம், கையில கொத்து கொத்து பாத்துக்க பாத்திரம் செஞ்ச போது கையில வந்து கோத்துருக்கோம், கோத்துட்டு திருப்பி இருக்கோம், திருப்பிட்டு மூச்சுட்டு நல்ல தலைக்கு மேல கொண்டு போயிட்டு மூச்சுட்டு கை வந்து பின்னாடி வந்து போவோம், இடுப்பு வந்து நல்லா வளைச்சு எவ்வளோ வளைக்க முடியுமோ அவ்வளோ வளைக்கலாம். இடுப்புக்கு நேரா இந்த உடம்பு வந்து மட்டும் கழுத்து நேரம் இருக்கணும், கை மட்டும் கீழே இருக்கணும். இது சாதாரண மூச்சு மூச்சு நேரம் கை வந்ததுக்கு அப்புறமா உடம்பு அவரோட சேர்த்து நேரம் இருக்கணும். சாதாரண மூச்சு மூச்சு எடுத்து நேரம் உடம்பு கிட்ட அந்த பாது கிட்ட அந்த கை வந்ததுக்கு அப்புறமா உடம்பு அதோட சேர்த்து நேரம் பண்ணுவோம். ஆ
போடும் போது ரொம்ப நாள் கடந்த போது பண்ணோம்னா எங்களுக்கு அதிகமா கீழே வந்து குமிழ்வோம், இல்லை ரொம்ப அதிகமா குமியாம கையில மட்டும் கீழே கொண்டு போயிருக்காங்க, வயிற்று அமர்ந்தக்கூடிய பயிற்சிகள் அதிகமாக செய்யப்படுறதுனால ஓரளவுக்கு நம்ம குமிஞ்சா போதுமானது. அதுக்கப்புறம் கையில மட்டும் கீழே கொண்டு போயிட்டு நம்ம வந்து திருப்பி கையில வந்து நம்ம மேல கொண்டு வரோம். அடுத்தது இப்போ வந்து தண்ணி சேர்ந்த போகிறோம், எதாவது சேர்ந்து போகிறோம் அப்படின்னா கிணறுல போய் தண்ணி சேர்ந்து போகிறோம் சரிங்களா. எப்படி சேரணும் சாதாரண மூச்சு தேவைப்பட்ட இந்த கால லைட்டா ஒரு பேலன்ஸ் கிடைக்கலாம், கொஞ்சம் லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம். திரும்பி மூச்சு எடுத்தே பாடி போறோம். நேரம் வந்ததுக்கு அப்புறமா இந்த கால லைட்டா கொடுக்கணும். செய்யலாம் செஞ்சு பார்க்கலாம். வலதுபக்கமாக செய்கிறேன், ஆனால் இடது பக்கமாக செய்கிறேன், அதை பார்த்து செய்கிறேன். ஒரு கால் முன்னாடி ஒரு கால் முன்னாடி இருக்குது, கையில் தான் போட்டுருக்கோம், போட்டு மேலே இந்த மாதிரி தான் ஆப்போசிட் இந்த மாதிரி வச்சுருக்கோம். பார்த்துட்டு எங்கிட்ட பெண்ட் பண்ணிக்கலாம். முடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் கிடைக்கும், கீழே க்ளோஸ் பண்ணி முன்னாள் வளர்ந்த மட்டும் லைட்டாக தூக்கும். ரொம்ப தூரம் பேலன்ஸ் கிடையாது, கீழே விழுந்தோம் அதெல்லாம் சும்மா லைட்டாக பாருங்கள். இந்த வேலை பார்த்து நடக்கணும். சாதாரண மூச்சு திரும்பி மூச்சு விட்டேன் மேல வருவோம். நேரம் வந்துக்கலாம், நேரம் வந்து கையில் கீழே வச்சுக்கலாம். ரிலாக்ஸ் ஒரு பக்கம் செஞ்சவங்க திருப்பி அடுத்த பக்கம் நான் வச்சாச்சு. அடுத்த
முன்னாடி வரது வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபீலாக அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக அழுத்தணும். ரொம்ப சைட் வரும், ரொம்ப சைடில் பேலன்ஸ் கிட்டே வரும், நம்ம லைட்டாக செஞ்சு போகிறோம். அப்புறம் ஸ்ட்ரெயிட் வரும், ஸ்ட்ரெயிட் வந்து கால் பாரு கிட்டே திரும்பி மூவியில் அழைச்சிக்கணும். அப்புறமா மூச்சு விட்டுட்டு கீழே வளர்ப்பு விடுவோம், இடுப்பு பழ வச்சு கீழே பிடிக்கும், இடுப்பு பழ வச்சு வளர்ப்பு விடுவோம் பிடிங்க. தரையை போடணும் அவசியம் இல்லை, உடம்பு முடியுமோ அதை கிளம்பி திரும்பி மூச்சு விட்டு நேராக வரணும். நேராவது பண்ணலாம். சாதாரண மூச்சு திரும்பி மூச்சு விட்டு மேலே போவோம். கஷ்டமா இருக்கா? இதே கஷ்டம் அப்படின்னா தண்ணி சேர்ந்த லெவல் கஷ்டமா இருக்கு இல்லையா? வெயிட்டோட தான் சேர்ந்த மரம் வெயிட்லாம் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் முன்னாடி காலை மாற்றி செய்யலாம். வலது கால் மாடி இருக்கும், இடது கால் மாடி இருக்கும். ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு திருப்பி ஒரு ஞாபகம் வந்துடும். இப்போ அதுக்கு ஒவ்வொரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நிறையா வந்து துறை பயிற்சிகள் நிறைய செஞ்சிருப்போம், லூசனிங் எக்ஸசைஸ் வந்து நிறைய செஞ்சிருப்போம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் இல்லை இல்லாமல் போகலாம், அதை பற்றி ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து அனாட்டமிக் தெரப்பியில் ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் செஞ்சிடறோம், ஒரு டைமே நம்ம செஞ்சிடறோம் இல்லைங்களா, அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அந்த பயிற்சிகள் செஞ்சுட்டு இந்த ஆசனங்கள் வந்து செய்ய முடியும். நேரம் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் அந்தந்த ஒவ்வொரு உறுப்புக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பயிற்சி நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து செய்ய முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சக்கூடிய ஒரு 5 ஆசனாஸ் மட்டும் ஒரு டைம் ரிவிஷன் செய்கிறேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? செய்ய வேண்டாம், சும்மா பார்த்தீங்க போகிறோம். நம்ம கூட செஞ்சு செய்யணும் நல்லா இருக்கும். மூச்சுருந்து கை நாடி போகிறோம். மூச்சு விட்டு கை கீழே வந்து கேட்ச் பண்ணி உடக்கு மீடியும் குமை முடியும் உடக்கு மீனும் முதல் பயிற்சி. ரெண்டாவது பயிற்சி காலில் அகலமாக வச்சுட்டு ஒரு உக்கமாக வளையும்.
உட்காந்து இந்த கால்களில் தொடர்பு மேட்ச் பண்ணுவோம். இதுக்கு வந்து சைடில் வைக்கணும். சேம் அதே மாதிரி இது ரெண்டாவது. மூணாவது டைகர் ப்ரீத்திங். கால் அகலமாக வச்சுருப்போம், கையில் பதிச்சு வச்சுருப்போம். மூச்சு எடுத்துட்டு கை வலது மேலே கொண்டு போகணும், இடுப்பு கீழே கொண்டு வரணும். மூச்சு விட்டு தாடையை நெஞ்சு தொட்டுக்கணும், இடுப்பை மேலே தொட்டணும். அடுத்த பயிற்சி கண் பார்வை இந்த நகத்தை பார்த்த மாதிரி கையை ரொட்டேட் பண்ணணும். இப்போ நிறுத்தி போய்ட்டு கீழே கொண்டு வரோம். இதுவே ஆப்போசிட்டில் செய்யணும். அதே மாதிரி அடுத்த கைக்கு நம்ம செய்கிறோம். மூணாவது பயிற்சி வலது கையை தூக்கணும்னா இடது காலை தூக்கணும், பாறை வந்து நகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். மூச்சு எடுத்துட்டே மேலே போகணும், மூச்சு எடுத்துட்டே கிடையாது. இந்த அஞ்சு பைஸ் தான் நெட் செஞ்சுருக்கிறோம். கூட சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பயிற்சிகள் செஞ்சாலும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். உடனே அஞ்சு அஞ்சு பயிற்சிகள் நம்ம நெட் செஞ்சுருக்கோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பி சரி சொல்லலாம். கரெக்டாக பட்டர்ஃப்ளை தான், இதெல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய மசில்ஸ் வந்து லூஸ் பண்ணுறாங்க. நம்ம செஞ்ச எக்ஸ்ட்ரா பயிற்சிகள் இதுதான். ஆசனாஸ் வந்து இந்த ஆசனம் தான் செஞ்சிருக்கோம். கூட நிறைய வந்து திருப்புக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி நிறைய விஷயம் திருப்பாக பண்ணியிருக்கோம். ஆசனம் பார்த்தோன்னா குறைந்த ஒரு நாலு ஆசனாஸ் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா, நாளைக்கு வரும்போது அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இது என்ன பயிற்சி செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு வந்துச்சு என்ன செய்யலாம், அந்த மாதிரி சந்தேகங்கள் கேட்டோம்னீங்கன்னா அதுக்காக நம்ம சில பயிற்சி நம்ம சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா, யோசனை பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு வரும்போது கொஞ்சம் கேள்விகளோட வாங்க. சரிங்களா, சரி இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? வணக்கம். சந்தேகம் இருக்கு யோகா பேச்சு பத்தி கேட்கணும் இல்லையா? சந்தேகம் வச்சுக்கலாம். கடையில் செஞ்சு பாத்தீங்களா? சந்தேகம் கைது கேட்கலாம். நல்ல பர்ஃபெக்டா இருக்கு இல்லைங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா? அது பெரிய சந்தேகம் இல்லை. கஷ்டமாக சந்தேகம் வரும், செய்யும் போது கழுத்து பிடிக்குது, காலை பிடிக்குது, இந்த மாதிரி ஆச்சுன்னா சந்தேகம் வரும் இல்லையா? ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு வேறு என்ன தயாரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்ட பார்த்துட்டு அந்த மாசம் போகணும். சரி, அந்த பயிற்சிகள் செய்யும் போது எப்படி செய்யணும் அப்படின்னா, வெறும் தரையில் மேலே பண்ணக்கூடாது, அதாவது விரிப்பு விரிச்சு நம்ம வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி வெறும் வயிற்றுல தான் செய்யணும், அதாவது சாப்பிட்டு ரெண்டு அல்லது மூணு நேரம் ஓய்வு கொடுத்து அதுக்கப்புறமா அந்த பயிற்சிகளை வந்து செய்யணும். கூட கொஞ்சம் நல்லா வரணும் அப்படிங்கிற கேள்வி பண்ணலாம் அப்படின்னா, பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போடலாம், இந்த ஓம் சாண்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி மைல்டான ஒரு மெலடிஸ் மியூசிக் இந்த மாதிரி நம்ம போடுறாங்கன்னா நமக்கே தெரியாமல் அந்த நம்ம மைண்டை வந்து பின்னாடி வந்து நம்ம காம் பண்ணி கொண்டு வரும், கூல் டவுன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். கூட பயிற்சி செய்யும்போது ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உற்சாகம் இருக்குது. சரிங்களா, பேக்ரவுண்டில் சவுண்டு வரும் போது இன்னொரு வெளியில் இருக்க சவுண்ட், இப்போ வெளியே கார் போயிட்டுருக்கு, வண்டி போயிட்டுருக்குது, மற்ற யாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சவுண்டு என்னாங்கன்னா அந்த சவுண்டு வந்து அடி போயிடும். சரிங்களா, அந்த அந்த வெளியில் இருக்க சவுண்டு நமக்கு கேட்காது. இங்கே கூட அந்த மேலேயான அந்த சவுண்டு வந்து கேட்கும் போது நமக்கு ரொம்ப இதமாக வந்து அந்த பயிற்சி வந்து செய்ய முடியும். வாய்ப்பு இருந்தால் பேக்ரவுண்டில் அந்த ஒரு டிவிடியில் ஒரு மியூசிக் போட்டு நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வேற வாசனை இந்த ஊர்வத்தியாக இருக்கலாம், இல்லாட்டி சாம்பிராணி இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது சென்ட்டாக ரொம்ப நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம செய்ய முடியும். இதுக்காக அது மூக்குவழியாக போயிட்டு அது ஒரு மெடிடேஷன் வந்து நமக்கே தெரியாமல் உள்ளே வந்து நடந்துட்டு சரி நல்ல ஸ்மெல் கிடைக்கும் போது வெளியே கூடிய மற்ற தேவையில்லாத ஸ்மெல் இல்லாமல் ஒரு வேறு ஸ்மெல்லாக இருக்கலாம், இல்லை வண்டி போகக்கூடிய தூசியோட அந்த ஸ்மெல்லாக இருக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக உற்சாகமாக நம்ம செய்ய முடியும். அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம செஞ்சுக்க முடியும். சரிங்களா, இப்போ கற்பனைகள் செய்யும் போது கூட யாராவது துணையை வச்சு செய்கிறது நல்லது. சரிங்களா, இதுக்காக சிக்காது அப்படின்னு பிடிக்கிறதுக்காக இல்லை வேறு ஏதாவது கேட்க பண்ணுறது பழசத்துக்கு மாதிரி ஆகுது, இந்த மாதிரி ஆச்சுன்னா கூட யாராவது இருந்தால் நல்லது. அவங்க கணவரோ இல்லாட்டி மாமியாரோ அம்மாவோ யாராவது துணையை வச்சு செய்யறது வாய்ப்பு இருந்தால் அவங்களே கூட சேர்ந்து செய்யலாம். சரிங்களா, அப்படி வந்து கூட இந்த மாதிரி செய்யும் போது நம்ம இன்னைக்கு அதிகமாக வச்சாங்க தனியாக செய்யறதோட அவங்களும் செய்யலாம். இப்போ அவங்களுக்கு தேவை இருக்கு இல்லைங்கிறத
அவங்க கூட சில சம்பவம் செய்யும் போது ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரெடியோ சேனல் செய்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, இந்த மாதிரி பேர் கூட சேர்ந்து நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்தது பண்ணப்போனா தண்ணி கூட மாட்டோம் இல்லையா, தண்ணி கூட மாட்டதுக்கு ஒரு பேச செய்ய போகிறோம். செஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், சரி அடுத்த நம்ம அடுத்து சொல்கிறேன். தண்ணி கூட இடத்துக்கு எப்படி பண்ணலாம், கால் வந்து மடக்கிறீங்க, கால் வந்து மடக்கணும். ஃபைட்
நான்கு ஐந்து. ரிலாக்ஸ். அடுத்து காலம் கொஞ்சம் ஆழமாக வச்சுருக்கிறோம். காலம் வச்சுட்டு ரெண்டு காலையும் வலது பக்கமாக, ரெண்டு பக்கம் இடது பக்கமாக, ரெண்டு காலம் வலது பக்கம், ரெண்டு காலம் இடது பக்கம். ஃபைவ் டைம்ஸ். ரிலாக்ஸ். அடுத்து ரெண்டு காலம் ஒரே சைடு ஒரே பக்கமாக, ரெண்டு கால் உள் பக்கமாக, ரெண்டு கால் வெளிப்பக்கமாக. கால் பக்கம் வச்சுக்கணும். ரிலாக்ஸ். அப்புறம் கால் வந்து ரொட்டேட் பண்ணும், தனி கால் வந்து ஜாயில் வந்து ரொட்டேட் பண்ணும். கிளாக் வைஸ் அந்த முறை, ஆன்டி கிளாக் வைஸ் அந்த முறை செய்யலாம். ரிலாக்ஸ். கால் முட்டிக்கு கால் மடக்கணும். பண்ணிட்டேன் காஞ்சி முறை. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. தொடஞ்சாங்கிட்டு எக்ஸசைஸு. காலை வந்து அகலமாக இருக்கணும், அப்புறம் சேர்த்து வைக்கணும் வலது கால் மட்டும். ஒன்று செய்யலாம், இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. இப்போ அடுத்த கால் எவ்வளோ எவ்வளோ அகலமாக இருக்க முடியுமோ அவ்வளோ அகலமாக இருக்கும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. அந்த காலம் மேலே தூக்கணும், எவ்வளோ மேலே தூக்க முடியும் தூக்கணும். அதை வந்து முட்டி வந்து பெண்ட் ஆகுறது, முட்டி பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கலாம் போதும். ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. முட்டி பெண்ட் ஆகாமல் தூக்குனீங்கன்னா கீழே வந்து ஒரு தசை வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். முட்டி பெல்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல் கிடைக்காது. அது கிடைக்கிறதுக்காக தான் நம்ம முட்டி மடக்காமல் தூக்கணும். சரிங்களா, முட்டி மடக்காமல் தூக்கி பாருங்கள். ரிலாக்ஸ். அடுத்து மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து ஒரு ரெண்டு ஆசனாஸ் பார்க்க போகிறோம். விட்டுட்டே நேரம் ஆகணும், நேரம் கால் பண்ணது கிளச்சிக்கலாம். சரிங்களா, நான் உடம்பு செஞ்சுட்டேன், இடம் செய்ய போகிறேன். கூட சென்று செய்யலாம். ஒரு கால் வந்து மடக்கி வச்சுருப்போம், இன்னொரு கால் அதுக்கு அடுத்து வச்சுருப்போம். கொஞ்சம் கேப் போட்டு வச்சுருப்போம். கையை கொஞ்சம் லாக் பண்ணணும், லாக் பண்ணிவிட்டு இந்த தொடை கீழே சப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்து அந்த தொடையை பிடிச்சி மேலே முதல்ல நேரத்துக்கு கொடுக்கணும். அப்புறமா ஆப்போசிட் சைடில் திருப்பணும், கழுத்து நேர் ஆப்போசிட் திருப்பணும். நேரம் மூச்சுட்டே நேரம் ஆகணும். காலை ஒரு பக்கம் செஞ்சாலும் ரெண்டு மூணு செய்யலாம்.
காலை வெளியே கொண்டு போகணும், உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க, வெளியே கொண்டு போகணும். கொஞ்சம் உள்ளே கொண்டு வராங்க, அது காலம் வந்து சில பேர் உள்பக்கமாக அப்படி கொண்டு வராங்க, அது கிடையாது. உடம்பு மட்டும் வெளிப்பக்கமாக கொண்டு போகும், உடம்பு மட்டும் வெளிப்பக்கமாக கொண்டு போகும். அடுத்த பயிற்சி, இந்த காலை வச்சுட்டு இந்த குதிங்கால் இருக்குங்களா, அந்த குதிங்கால் வந்து இந்த காலோட குதிங்காலோட சின்ன ஒரு கேப் புளிமா இருக்கும். அந்த புளி மேலே இந்த புளி இருக்கீங்க, அந்த புளி இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இந்த காலில் இருக்கிறீங்க, அந்த புளி புளி பக்கத்தால் கொண்டு போய் புதிங்க புதிங்க வச்சுக்கிறோம். இந்த கையை இந்த கையை பூமியில் வந்து அழைச்சி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த கையை முத்தி மேலே தேவை, இந்த மாதிரி முத்தி மேலே வச்சு இந்த முத்தியை ப்ரெஸ் பண்ணி நம்ம எழுந்திரிச்சு வரணும். இந்த கூட வச்சு செய்யறதுனா பார்த்து செஞ்சால் போதும். இதனால் இந்த பேக் சைடு கூட இந்த மசில்ஸ்லாம் வந்து முத்து ஃப்ரீயாக இருக்காது. நம்ம பழைய ஒரு பிரிச்சு ப்ரெஸ் பண்ணி முத்தியை கொடுக்கணும், பார் வந்து இந்த கையை வந்து பார்க்க மாதிரி இருக்கும். சாரம் மூச்சு திருப்பி எட்டணும், சரிங்களா? போகலாம், மூச்சு விட்டே போகணும், மூச்சு விட்டுருக்கேன் இது எட்டணும், சரிங்களா? கூட சேர்ந்து செய்யலாம். ஒரு காலை மடக்கி வச்சுருக்கோம், துணிகால் எடுத்து இந்த துணிகால் காலை மேலே வச்சுருக்கோம், வச்சு இந்த கை சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? அப்புறம் எந்த என்ன காலம் வந்து இது மாதிரி மடக்கி வச்சுருக்கோமோ அந்த கை நேராக வந்து இது ப்ரெஸ் பண்ணி இந்த முட்டி அமுக்கணும், அமுக்கி எழுந்திரிச்சு வரணும், சரிங்களா? எழுந்திரிச்சு வரணும், பாடுற இந்த கையை பார்த்து மாதிரி இருக்கும். மூத்து விட்டு முட்டி எட்டணும், ரிலாக்ஸ். அடுத்த சைட் செய்யலாம். நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செஞ்சேன், அடுத்த வருஷம் செஞ்சு பாருங்கள். ரெண்டு வருஷம் செஞ்சா ஒரு பக்கம் செஞ்சவங்க அப்படி கால் மாற்றி செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன தவறாகுது. இப்போ தெளிவாக பாருங்க, இந்த கால் மேலே இந்த மாதிரி கால் அப்படி கிடையாது, சரிங்களா? இன்னொன்று முழுசாக இப்படி மேலே கொண்டு வரக்கூடாது, இந்த விரல் வந்து மேலே வரக்கூடாது, விரல் வந்து கீழே பதிஞ்சு சப்போர்ட்டுக்காக நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் எழுந்திரிக்க முடியும். இந்த குதிகால் மட்டும் இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ஒரு பள்ளமாக இருக்கீங்களா, இந்த பள்ளமாக இருக்கீங்களோ இந்த பள்ளத்தில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்போம். கால் விரல் கீழே இருக்கணும், கீழே பதிஞ்சிருந்தால் தான் அதை நீங்கள் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி எழுந்திரிக்க முடியும். மேலே போய் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லிப் ஆகும், சரிங்களா? இன்னும் ஒரு மணி நேரம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியும். ரிலாக்ஸ். அடுத்து படுத்துட்டு செய்யக்கூடிய ஆசனங்கள். இந்த எக்ஸசைஸ் ஆசனஸ் எல்லாமே ஒரே மாதிரியான பயிற்சிகள் அதிகமாக செய்யறத தவிர்த்து மாற்றி மாற்றி செய்யலாம். அது மாதிரினா உட்கார்ந்து செய்யக்கூடியது, படுத்து செய்யக்கூடியது, நின்றுட்டு பண்ணக்கூடியது, இது மாதிரி மாற்றி மாற்றி செய்யும் போது என்னன்னா வெவ்வேறு பகுதிகளுக்கு நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், சரிங்களா? ஒரே சைஸ் டைம்ஸ் ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே பகுதிக்கு அதிகமாக பிளட் சர்க்குலேஷன் போகும்போது அதுவும் நமக்கு பாதிப்பு தான், சரிங்களா? அதனால் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வெவ்வேறு ஜாயிண்ட்டுக்கு வெவ்வேறு பொசிஷனில் வெவ்வேறு பொசிஷன் உட்காந்து நின்றுட்டு அப்புறம் படுத்துட்டு பண்ணக்கூடியது. படுத்துட்டு பண்ணக்கூடியதில் குப்புறப்படுத்து பண்ணக்கூடிய பயிற்சிகள் இருக்குது, ஆனால் இங்கே நமக்கு அதுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா மற்ற நார்மல் டைமில் நம்ம குப்புறப்படுத்து பண்ணக்கூடிய பயிற்சிகள் செய்யலாம். ப்ரெக்னன்சி யோகாங்கும் போது அது வந்து நம்ம தவிர்த்து, ஏன்னா வயது வந்து நம்ம அவுத்தப்படுறதுனால குப்புறப்படுத்து பண்ணக்கூடிய ஆசனங்கள் செய்யக்கூடாது. மல்லாக்கப்படுத்த பண்ணக்கூடிய ஆசனங்கள் செய்யலாம், இல்லாட்டி ஒரு கிளச்சி ஒரு சைடாக சரிஞ்சு படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் நம்ம வந்து செய்ய முடியும். இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல செஞ்ச மாதிரியே அதே போல் இந்த காலில் வந்து நம்ம வந்து கால் எக்ஸசைஸ் பண்ணப்போம். கால் காலை மட்டும் மடக்கி நேரம் படுத்துட்டு கூட சேர்ந்து செய்யலாம். பட் அவர் டென்ஷன் வந்து ஒரு அளவு பேச்சு ஒரு டென்ஷன் இருக்கிறேன் அப்புறம் பார்த்து செய்வேன்.
கால் தாங்க மட்டும் அதே போல் மடங்கி நிற்கிறோம். இப்போ ரெண்டு காலும் உள் பக்கமாக, ரெண்டு காலும் வெளிப்பக்கமாக. இப்போ தொடை ஃபுல்லாமே அப்படி ட்விஸ்ட் ஆகுது. இது ரெண்டு காலும் ஒரே சைடில். அடுத்து ரொட்டேஷன். அடுத்து காலம் மடக்கி நிற்கணும். கால வெளிப்பக்கமாக அப்புறம் செய்து வைக்கிறோம். வெளிப்பக்கமாக அப்புறம் செய்து வைக்கிறோம். கால உள்ள மடக்கி நிற்கணும். சரி, செஞ்சாச்சு. அடுத்து காலம் மேலே தூக்கும் கொடைக்கு. இந்த மாதிரி முட்டி பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கலாம் போதும். முதல்ல வரப்படுத்தலாம். கால் வரலுக்கு நாள் பயிற்சி. கால் வரல மட்டும் மடக்கி நிற்கணும் அஞ்சு முறை. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. அடுத்து கால் கொஞ்சம் அளவு வச்சுக்கிறோம். ரெண்டு காலையும் ஒரு பக்கம், ரெண்டு காலையும் வெளிப்பக்கமா. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ரிலாக்ஸ். அடுத்து ரெண்டு காலம் வலது பக்கமா, ரெண்டு காலம் இடது பக்கமா. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ரிலாக்ஸ். ரெண்டு காலம் பக்கமாக வச்சு கணக்கால் வந்து ரொட்டேட் பண்ணும். கிளாக் வைஸ் செஞ்ச முறை, ஆன்டி கிளாக் வைஸ் செஞ்ச முறை. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஆன்டி கிளாக் வைஸ். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. அடுத்தது முட்டிக்கு எக்ஸசைஸு. கால உள்ள மடக்கி வெளியே நிற்கணும். வலது கால. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. அடுத்தது வலது கால். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ரிலாக்ஸ். அடுத்து காலை துறையோடு சேர்த்து மேலே தூக்கணும். முட்டி பெண்டாகாமல் மேலே தூக்கணும். சரிங்களா? ஒன்று, வலதுகால். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. இடதுகால். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. அடுத்து கொஞ்சம் டைம் கை கால யூஸ் கிடைக்கும். அடுத்து சின்ன ஒரு பயிற்சி செய்ய போகிறோம், ஆசனம் செய்ய போகிறோம். கையை வந்து பூமியில் பழிச்சு சப்போர்ட்டுக்காக வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த காலை வந்து என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த கால் ரெண்டும் பார்த்து சேர்ந்து வணக்க சொல்கிற மாதிரி உட்காந்து பண்ணோம். அதை வந்து நம்ம பார்த்து செய்ய போகிறோம். என்ன வணக்க சொல்கிறோம், கை கை வந்து பூமியில் பழிச்சுக்கணும். ரெண்டு ட்விஸ்ட் ஆகிடுது.
திருப்பி கால் பண்ணி கீழே போயிடும். ரெண்டு காலையும் கொண்டு வந்து இந்த மாதிரி வணக்கம் செய்து வைக்கும் போது என்னென்னா மூச்சு முட்டிக்கிட்டே வரணும், திருப்பி காலை ரிலீஸ் பண்ணும்போது மூச்சு எடுத்துக்கிட்டே காலை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஒரு டைம் செய்யலாம். சாதாரண மூச்சு மூச்சு விட்டு திருப்பி கொண்டு போய் காலை வந்து கீழே இருக்கலாம். பார்த்துக்கலாம். கைகளோட உள்ளங்கை வந்து பூமியில் பதிஞ்சிருக்கணும். ரெண்டு காலையும் எடுத்து நமஸ்காரம் செய்து கொண்டு வரணும். அங்கே ஒரு 10 மூச்சு நம்ம உள்ளே போய் வெளியே வந்து கவனிப்போம். அல்லது எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். கால் ரிலீஸ் பண்ணும்போது மெதுவாக ரிலீஸ் பண்ணி மூச்சு இழுத்துக்கிட்டே கீழே வந்து வைக்கணும். மூச்சுக்கிட்டே கீழே வந்து வைக்கலாம். ரொம்ப மெனக்கக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப செய்யலாமா? ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால் கீழே வச்சுக்கலாம். இந்த கால் கீழே விட வரும்போது துப்பனை கீழே போகக்கூடாது. டக்குனு துப்பனை கீழே போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நேரமாக அந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த டக்குனு கீழே போகக்கூடாது. அந்த வைப்ரேஷன் வந்து வரணும்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அதனால் எவ்வளோ நேரம் முடியும், ஒரு 5 செகண்ட் இருந்தாலும் 5 செகண்ட் போதுமானது. இது வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மசில்ஸ் எல்லாம் அந்த காலையில் ஒரு நடுக்கு மாதிரி வரும். மாதிரி நடுக்கு மாதிரி வரும்போது நமக்கு போதும் அதிகமாகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு திருப்பியும் வந்து நம்ம மூச்சு எடுத்து நேரம் பொசிஷன் வந்துடும். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நான் அதே நேரத்துக்கு போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னொரு ஒரே ஒரு முறை செய்வோம். சரிங்களா? மூச்சு விட்டுக்கிட்டே ரெண்டு கால் சேர்த்து வைப்போம். இங்கே நம்ம இது சாதாரண மூச்சு இந்த இடத்துல இருக்கிறோம். கால் ரொம்ப மேலத்தக்கூடாது. கால் பெண்ட் பண்ணி வளர்ச்சிருக்கணும். எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்தால் போதுமானது. எப்போ நம்ம அதிகாரம் ஆச்சுன்னா நம்ம உடம்பு லைட்டாக ஒரு நடுக்குமாறும். நடுக்குமாறு வரது அப்படின்னாவே அதிக நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். அப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே கால் திருப்பி கொண்டு வந்து மூச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப அருமையாக செஞ்சிட்டீங்க. ஓகே, அடுத்த பேச்சு எழுச்சி பார்க்கலாம். கால் ரெண்டு உள்ள மடக்கி வச்சுருப்போம். கைகள் பக்கவாட்டில் இருக்கணும். இந்த ரெண்டு முட்டியும் வலது பக்கமாக கொண்டு போகணும். கழுத்து வந்து இடது பக்கமாக வரும், அப்போசிட்டாக போடணும். அவ்வளோ ரெண்டு முட்டியும் வலது பக்கமாக கொண்டு போய் கீழே தரையை தட்டணும். கழுத்து வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த கையை மேலே தூக்கக்கூடாது. தூக்காமல் தரையில் போயிருந்து மூச்சு விட்டு கை முட்டி கீழே போகணும். கழுத்து திரும்பணும். சாதாரண மூச்சு மூச்சு வச்சுட்டு நேரம் ஆகும். சரிங்களா? காலை உள்ள மடக்கலாம். உள்ள மடக்கிட்டு கால் காலை முட்டி வலது பக்கம் போச்சுன்னா கழுத்து வந்து இடது பக்கமாக திரும்பும். அது போய் சாதாரண மூச்சு எடுப்பு வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகும். முதல் வலி எடுப்பு வலி எல்லாமே ஒன்றா சரியாயிடும். சைட் நேராக வந்துட்டு மூச்சு இருக்கே நேராக வரணும். நேராக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஆப்போசிட் சைடில் இடது பக்கமாக முட்டி கொண்டு போகணும். வலது பக்கமாக கழுத்து திரும்பணும்.
சரி முடிச்சுட்டு நினச்சிக்கலாம். அடுத்து ஒரு பக்கமாக படுத்து செய்யக்கூடிய பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். பார்த்து செய்யலாம். செய்யும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு நல்லா ஒரு மூமெண்ட் கிடைக்கிறது, ஒரு பால் எப்படி சுத்தமாக போயிருக்கும் அந்த மாதிரி இந்த மூமெண்ட் வந்து எனக்கு கிடைக்கிறது ஒரு ஃபீல் பண்ண முடியும். செஞ்சு பார்க்கலாம். அடுத்து இதோ வலது வலது இட பக்கம் இது ஒரு பக்கமாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கால் மேலே ஒரு கால், இந்த கை முழுவதும் பூமியில் பதிஞ்சிருக்கும். முழங்கையிலிருந்து ஒரு ஃபுல்லாக பதிஞ்சிருந்தால் அந்த சப்போர்ட் பண்ண முடியும். முழங்கைக்கு கீழே சரிங்களா, இங்கிருந்து இதுவரை கிடையாது, முழங்கையிலிருந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்படி பண்ணுறது கிடையாது, எழுந்திரிச்சு கை இது வந்து முட்டி வரைக்கும் கீழே போயிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த கை சப்போர்ட் பண்ணிடுறோம். இப்போ செஞ்சு பாருங்க. கால் மேலே கீழே மட்டும் தொடை பிடிச்சி தூக்கிறீங்க. கையை பிடிச்சிடக்கூடாது, நம்மளால் பேலன்ஸ் பண்ணி மேலே தரும். தொடை பிடிச்சி தூக்கிட்டு அது நல்லது. அந்த கை கேறிங்க, அந்த கை கேறிங்க, இன்னொரு கை இல்லையா, அந்த கை கீழே பையுங்க. இப்படியா? அவ்வளோதான். இப்போ தூக்குங்க. கையில் பிடிச்சி மேலே தூக்குனா அது சரியில்லை, தப்பான ஆட்டம் கை. அஞ்சு முறை சரிங்களா? அப்புறம் தான் முன்னாடி எவ்வளோ தூரம் கொண்டு வரையோ கொண்டு வரையுமோ பின்னாடி ஒரு அஞ்சு மாதம் செஞ்சாக்கும். செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு பயிற்சி முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்யும். அடுத்து ரொட்டேஷன், இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, அதிகமான வித்தியாசமே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ரொட்டேட் பண்ணுங்கள், முட்டி பெண்ட் ஆகாமல் ரொட்டேட் பண்ணுங்கள். எந்த இடத்துல அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது பாருங்கள். கிளாக் வைஸ் செஞ்சு முறை, ஆன்டி கிளாக் வைஸ் செஞ்சு முறை. கிளாக் வைஸ் முடிஞ்சவங்க ஆன்டி கிளாக் வைஸ் செய்யலாம். ஒரு கேக்கிய பழிச்சிங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கும். ஒரு கை தூக்கி மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்காது. ஒரு கை வந்து மடக்கி வச்சிருக்கோம், இன்னொரு கையும் கீழே பூமியில் பாய்ச்சி, ரெண்டு கையுமே தரையில் இருக்கணும். அப்போதான் பேலன்ஸ் கிடைக்கும். ஒருத்தர் அப்பாலாம் ஆயிடுச்சு இல்லையா? சரி, இதை செஞ்சுட்டீங்கன்னா உடம்பு வந்து லேசாக இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு சரிங்களா? ஓகே, முடிஞ்சுன்னா என்ன பண்ணோம், அடுத்த சைட் செய்யணும். ஆப்போசிட்டில் திரும்பி அதே போல சரி.
காலை மே ஒற்றை கீழே வைங்க. நிறைய பேர் இந்த கையை மேலே கீழே போடுறது, ரெண்டுக்குமே கை கை பூமியில் பாய்ச்சிருக்கணும். சரி, ஒரு கை வந்து இந்த மாதிரி இருக்கணும், இன்னொரு கையும் இப்படி பாய்ச்சிருக்கணும். ஆ வரி நான் சப்போர்ட் இருக்கும்போது கொஞ்சம் கை காலத்து கட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக மேலே கீழே அஞ்சு முறை. அப்புறம் முன்னாடி பின்னாடி சரிங்களா, முன்னாடி பின்னாடி முறை சூப்பராக பண்ணுறாங்க. மூணாவது பேச்சு இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஒரு பேச்சு செஞ்சீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுவோம். உடனே உடனே நம்ம வந்து நிறைய செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நரம்பு அங்கே பிடிச்சிடும் சரிங்களா, ஸ்பீடாக செய்யும்போது. அதனால் ஒரு பேச்சு செஞ்சீங்களா ஒரு பத்து செகண்ட் ரிலாக்ஸ் மூச்சு காற்ற கவனிக்கணும். கவனிக்கும் போது நார்மல் பிரீத்திங் வரணும், வந்தால் மட்டும்தான் அடுத்த எக்ஸசைஸ் செய்யணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஆனால் பரவாயில்ல, ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் செய்யணும். அடுத்து ரொட்டேஷன், ரொட்டேஷன் இந்த பேச்சு நம்ம ஈஸியாக இருக்கீங்களா, எளிமையான பேச்சு கொடுக்கணும். ஏன்னா எத்தனை நாள் இந்த தொடையும் எடுப்பும் ஜாயின் ஆகக்கூட இடம் என்னென்னா திருப்பிடிச்சு போகுது இருக்குது சரிங்களா. இப்போ தான் வந்து கொஞ்சம் கிரீஸ் விட்டுருக்குறோம், அதனால் கொஞ்சம் கிரமரா கிரமரான சவுண்ட் எல்லாம் கேட்குது. கேட்குறேன் இல்லையா, எத்தனை பேர் கேட்டுச்சு, கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பயிற்சி நம்ம அதிகமாக செய்யறது இல்லை. ஏன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப சிம்பிளாக இப்படி செய்கிறது இப்படி செய்கிறது அப்படின்னு அப்படி நிறுத்திடுறோம் இல்லைங்களா. அதனால் இந்த ஜாயினுக்கு அதிகம் வேலை கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியமாக தேவை இருக்குது. அப்புறம் இந்த பயிற்சி வேறு வேறு சந்தேகம் இருக்குங்களா, வேறு பயிற்சி முடிஞ்சுட்டு வேறு சந்தேகம்லாம் கேட்க முடியுங்களா, சொல்லுங்கள். ஏமாத்து ஆமாம் ஆமாம் சரிங்களா. வேறு சந்தேகம் நானே கேட்டுக்கிறேன், உங்கள் மனசில் சந்தேகம் வர்றதில்லை சரிங்களா. பிறகு கப்ப காலத்தில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த கப்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம உடம்பு தயார் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்மளோட குழந்தைகள் பிறக்கும் இல்லைங்களா. அம்மாவோட ஜீன்ஸு அப்பாவோட ஜீன்ஸ்னால் குழந்தையாக வந்து வருது இல்லையா. நம்ம குழந்தை உருவானதுக்கப்புறமா மூணாவது மாதத்துல வந்து நமக்கு செய்ய ஆரம்பிக்கிறது கூடாது சரிங்களா. பெரியல இப்போலாம் வந்து கேள்விப்பட்டாங்க, ஓகே செஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்காக முயற்சி பண்ணுறவங்க எப்போ செய்யணும் அப்படின்னா திருமணம் ஆனது வந்து அட்லீஸ்ட் முதல்ல செய்யலாம். அட்லீஸ்ட் திருமணம் ஆகும் போதே நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லையா. அடுத்து என்ன, கல்யாணம் ஆனால் வீட்டுக்கு எங்காவது விருந்து கூப்பிட்றாங்க, போச்சு என்ன கேட்குறாங்க, அதான் அச்சா அவங்கதா கேட்குறாங்க இல்லையா. அப்புறம் நமக்கு தெரியுது அடுத்தது குழந்தை பெறக்கூடிய இது தாய்மை பேர் அடைந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. அப்போ அப்போருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் சரிங்களா. குழந்தை ஒரு குழந்தை பிறக்கிறத ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யலாம் சரிங்களா. இப்போ தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது, நீங்களும் முயற்சி பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே முயற்சி பண்ணாமல். ஏன்னா நம்மளோட ஜீன்ஸ் அங்கே வரப்போகுது, நம்மளே உடம்பு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. சுகரே பிரசரே முட்டு வலி கை வலி கால் வலி வீசிங்கி மூச்சோட சிரமமாக இருக்குது, எப்படி நம்ம குழந்தை ஒருத்தர் அப்படி இருக்கும் இல்லையா. அந்த குழந்தையும் அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நம்ம ஜீன்ஸ் தானே இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளும் முதல்ல வந்து சரி பண்ணணும். இது வந்து பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது, ஏன்னா ஆண்களோட முன்னணுதான் குழந்தையாக வரக்கூடியது இல்லைங்களா. அப்போ வந்து ஆண்களும் செய்யணும் பெண்களும் செய்யணும், ரெண்டு பேருமே செஞ்சு கூடவே நலாட்டணி தெரப்பி உணவு முறைகள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட உடம்பு வந்து நல்லா பக்காவாக எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குழந்தைக்காக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா பெறக்குடைக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பெறும் சரிங்களா. இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு போகணும், ஆட்டி சம்பந்தம் மாதிரி சேருது, சரிகள் பாலிசி வருது சரிங்களா, சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வருது. என்ன காரணம், அந்த குழந்தை எங்கே தப்பு பண்ணுச்சு இல்லையா. இப்போ எப்படி எங்கே தப்பு நடக்குதுன்னா நம்மகிட்ட நம்மளோட தாத்தா இல்லையா அவரோட ஜீன்ஸ் தான் நம்ம குழந்தைக்கு வருது இல்லையா. அப்போ நம்ம வந்து ஒழுங்காக இருக்கும். அப்போ குறைஞ்சது ஒரு வருஷமாவது நம்ம இந்த குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் மட்டுமே இந்த பயிற்சிகள் செய்யணும், இந்த உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமாக நம்ம குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணோம்னா பிறக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக பிறக்கும். அது இல்லாமல் அந்த ஏற்கனவே வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்குல்லாம் வாந்தி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, வீக்னஸாக இருக்குது, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க அப்படின்னா சில சில பேருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பயிற்சிகள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா இந்த கப்பமான கால டைமில் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ வேணால் இப்போ செய்ய கொஞ்சம் கொஞ்சம் சில பயிற்சி கஷ்டமாக இருந்திருக்கலாம் இல்லையா. ஏற்கனவே ஒரு வருஷமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கப்பமான சமயத்தில் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப ஜாலியாக அவங்க செஞ்சுட்டு போயிடலாம் சரிங்களா. இதுதான் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஆண்களும் வந்து
இந்த பயிற்சிகளை செய்யணும். அது இல்லாமல் இது கர்ப்பகாலத்துக்காக மட்டும்னான பயிற்சி கிடையாது, சரியா? எல்லா விதமான நோய்களையும் சரி பண்ணும், கைவலி, இடுப்பொழி, வீசிங்க, இது மாதிரி எல்லா விதமான நோய்களையும் வந்து நம்ம சரி பண்ணுவோம். ஆனால் இது நம்ம அதை அதிகமாக சொல்லலை, ஏன்னா நோய்களை பற்றி அதிகமாக சொல்லக்கூடாது, அட்வான்ஸ் கிளாஸ் இல்லைங்களா? சும்மா திருப்பி திருப்பி நம்ம முட்டு வழி அது நம்ம நோய்களை பற்றி அதிகமாக சொல்லக்கூடாதுனால அந்த வார்த்தையில் நம்ம வந்து ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போது நம்ம அதை நம்ம குறிப்பிட்டு நம்ம காமிக்கல. ஆனால் எல்லா விதமான தொந்தரவுகளும் உடல் தொந்தரவுகளையும் நமக்கு சரி பண்ணணும், மனசு தொந்தரவுகளையும் நமக்கு சரி பண்ணணும். வாழ்க வளமுடன்.